மரபுமிக்க ரசிக பெருமக்களுக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கம். ஆபரணங்களில் ஒளிவீசும் ஒன்பது விதமான ரத்தினங்களை நவரத்தினம் என்று சொல்கிறோம். அந்த ஒன்பது ரத்தினங்களின் பேரில் ஒன்பது விதமான பாத்திரங்களை படைத்திருக்கிறோம். மாணிக்கம், லதா, புஷ்பராகம், ஜரீனா வஹாப், மரகதம், பி ஆர் வரலட்சுமி, முத்து, சுபா, கோமேதகம், ஜெயா, வைரம், ஸ்ரீபிரியா, நீலம், வை விஜயா, பவளம், ஜெயசித்ரா, வைடூரியம், குமாரி பத்மினி. ரத்தினங்கள் தனித்தனியே இருப்பதை விட தங்கத்தில் பதிந்தால்தானே அதற்கு தனி அழகு. அதனால் அந்த தங்கம் என்ற பாத்திரத்தை மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்று நடித்து தங்கமாக திகழ்கிறார்கள். தங்கம் என்ற ஆண்மகன் ஒன்பது விதமான பெண்களை சந்திக்கும் இந்த கதைக்கு நவரத்தினம் என்று பெயர் சூட்டி உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம். வெளிய போக முடியல, பேத்தாவோட பழக முடியல, தங்கம் உங்க அப்பா உயிரோடு இருக்கிறப்போ வீட்டை விட்டு அதி காலையில வெளியே போறப்போ எங்க போறீங்கன்னு நான் கேட்டதில்லை. அதே மாதிரி எவ்வளவு அகாலத்துல வீட்டுக்கு வந்தாலும் ஏன் இப்படி வர்றீங்கன்னு நான் கேட்டதில்லை. அதனுடைய விளைவு கெட்ட சிநேகிதங்க, தீய பழக்கங்க. அதனாலே நடுத்தரமான வயசுலேயே உன்னையும் என்னையும் தவிக்க விட்டுட்டு அவர் அகால மரணம் அடைஞ்சிட்டார். அன்னைக்கு ஏற்பட்ட அந்த கிளி, அந்த பயம், உன்னை இப்படி கட்டுப்பாட்டோட வளர்க்க வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன்பா. ஏம்மா
அப்பா கெட்டு போயிட்டா நானும் கெட்டு போயிடுவேனா? அப்படி எல்லாம் சொல்லாதே. உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவகிட்ட உன்ன ஒப்படைச்சிட்டேன்னா அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எங்க வேணா போங்க. வாங்க, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏமா, ஒரு சமயம் நான் திடீர்னு ஓடி போயிட்டேன். அப்போ ஓடி போயிடுவியா? போயிட்டேன். போயிட்டான் பாரு. ஒவ்வொரு அடிக்கும் போலீஸ் வச்சு உன்னை சித்திரவதை பண்ணி கடைசியா எங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க சொல்லுவேன். அம்மா, எனக்கு உடம்பு என்னமோ மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன். இப்படி எல்லாம் போலீஸ பத்தி சொல்லி சொல்லி இவனை பயமுறுத்தி காப்பாத்த வேண்டியிருக்கு. என்ன பத்தி நீங்க எல்லாம் என்னதான் நினைச்சிருக்கீங்க? நான் மாலையை விட்டு வெளியே போனா எங்க அப்பா அம்மா கெட்டு போய் நினைக்கிறீங்களா? அது இல்லைங்க ஐயமா, நீங்க மாளிகையை விட்டு வெளியே போக கூடாதுன்னு அம்மா தடுக்கிறதுக்கு இன்னொரு பயங்கர காரணம் இருக்கு ஐயமா. பயங்கரமான காரணம்? ஆமாங்க. சின்னையா, உங்களுக்கு ஒரு தாய் மாமா இருக்கிறாரு, அது தெரியுமா? தெரியுமே, அவர் வெளிநாடு போயிருக்கிறதா அம்மா சொன்னாங்க. எந்த நாட்டுக்கும் போகல, அவர் உங்களையே சுத்திக்கிட்டு இங்கேதான் இருக்கிறார். என்ன சுத்திட்டு இருக்காரா? அப்ப எதுக்கு அம்மா போய் சொன்னாங்க? உங்க அப்பாவை கெடுத்ததும் உங்க தாய் மாமன் தான். உங்க அப்பா சாகிறதுக்கு காரணமா இருந்ததும் உங்க தாய் மாமன் தான். இப்ப சொல்லுங்க, தாய் தந்தை மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிற உங்களை போல நல்ல உள்ளம் படித்தவங்களா இருந்தா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? அப்பாவை கொண்டுட்டு அம்மாவை அமங்கலியாக்கு அந்த படுபாவைய பழி தீர்த்துட்டு தானே மறுவேலை பாப்பீங்க? சொல்லுங்க, பழி தீர்த்துட்டு தானே மறுவேலை பாப்பீங்க? அப்படி எங்க பழி தீக்க புறப்பட்டுடுவீங்களோன்னு பயந்துதான் அம்மா உங்களை மாளிகைக்குள்ளேயே அடக்கமா வளர்க்கிறாங்க. வேற காரணம் ஒண்ணு லேஜமா? இப்படிப்பட்ட அயோக்கியர்களை நாட்டுல நடமாட விடக்கூடாது. என் அப்பாவை கொண்டு மாமனை பழிக்கு பழி வாங்கி போலீஸ் ஒப்படைக்கல. நான் தனசேகர பூபதியோட மகன் இல்ல. என்ன ஆபத்து வந்தாலும் சரி, இந்த காரியத்தை செய்யாம நான் உயிர் திரும்பதில்லை. என் தாயே ஆன முதலாளிகிட்ட நான் போய் ஸ்டேரிங்ல உட்காறேன், அந்த ஆணை இறங்கி தர சொல்லுங்க. அடைஞ்சல் ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டான். அவனை பத்தின பர்டிகுலர்ஸ் எல்லாம் ஆபீஸ்ல ரெடியா இருக்கான். அதை வாங்கிட்டு
உடனடியாக அவனை கண்டுபிடிச்சாகணும். இது மேலிட உத்தரவு. என் பக்கம் வந்துடு, போலீஸ்கி கூப்பிட மாட்டே. நீ வரமாட்டே, நான் போலீஸ்கி கூப்பிடுறேன். நீ யாரும் எதுக்காக இங்கே ஒழுங்கிக்கிட்டு இருந்த? நீதான் வரலன்னா போலீஸ் கூப்பிடுறேன். அப்போ நீ திருடனா? ஐயோ, நான் திருடலம்மா. பின்னே வீட்டுக்குள்ளே எதுக்காக ஒழுங்கிக்கிட்டு இருந்தே சொல்லையா? இல்லம்மா, நான் திருடனே இல்ல. என்னையா இது? அடோ சாமே, ஊருக்குள்ளே இருக்கிற நகை புறம் மடிக்குள்ளே இருக்குதோ? எங்கே திருடனே? அதுதோ என் நகை எனக்கு சத்ருவா இருக்கு. நீ சந்தேகப்படுற மாதிரி சம்பவம் நடக்குது. நான் உண்மை சொல்றேன், இதெல்லாம் என் சொந்த நகை. இல்ல இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்போ நான் போலீஸ்க்கு கூப்பிடுதோ? நான் சொல்ல கேள், உன்னை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்ல? இப்படி வாயா? எங்க நீ சுத்தமான மனுஷன்னா இந்த நெருப்பு மேலே கை வச்சு சத்தியம் பண்ணு. இது என்ன ஆளுயா நீ?
நான் என்ன செய்வேன்? புஞ்சீர் இதோ வந்துட்டேன். கிந்தா சாமி பச்சலை கொண்டு வந்திருக்கேன். இதை போட்டா ரெண்டு நாளிகளே எல்லாம் சரியா போயிடும். கையை காட்டு சாமி. கையே உடஞ்ச மாதிரி ஆயிட்டது. இனிமே என்ன விட்டு எங்கே போயிடாத, போலீஸ் கையிலே சிக்கிடாத. போலீஸ் கையில சிக்காம இருக்கணும்னா மன்னாரு இந்த கோலத்துல இருக்காத. யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி முதல்ல உன் உருவத்தை மாத்திக்க. நீங்களே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என் உருவத்தை மாத்திக்கிறேன். என்னம்மா கலா, ஏன் தோட்டு போன கார் திரும்பி வந்துட்டு உங்க பாட்டு ஹீரோ ஈவினிங் பிளைட்லயும் வரல? ஆடியன்ஸ்ல கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நேரமும் போயிட்டு இருக்குது. உங்க புஷ்பாமா என்ன செய்ய போறாங்க? இன்னைக்கு ப்ரோக்ராம் நடத்த போறாங்களா? ஜஸ்ட் மினிட் ப்ளீஸ், புஷ்பாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துறேன் சார், ப்ளீஸ். யா இஸ் ஃப்ரெட் செபினியே? புஷ்பாஜி, ஹீரோ கே பகர் அப்னே ப்ரோக்ராம் மே குச் சேஞ்ச் நஹீ லா சக்தி. ஹீரோ கே பகர் ஹம் குச் பி நஹீ கர் சக்தே. கர் சக்தே, ஏக் ஐடியா ஹை. Wonderful idea. क्या है जग्गू, जल्दी बताओ ना. हीरो का पार्ट मैं अदा कर लूं तो? तुम हीरो बन जाओगे तो देखेगा कौन. तुम अपना विलन का काम ठीक से करो. ठीक है. अब ये बताइए क्या किया जाए? थोड़ी देर के लिए मुझे अकेला छोड़ दिया जाए, मैं पागल हो जाऊंगी. वांग सर वांग, वडनाट्टु नडिगै पुष्पांगरवंगलुडैय प्रोग्राम इन्नैक्कु इंगे नडक्क पोगुदु. அவங்க வடநாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தமிழ்நாட்டுல அவங்களுடைய புரோகிராம்னா ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். எனக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குமா? என்ன சார், அதான் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு சார். मैं हूँ. कौन है आप, यहाँ कैसे? उंग ना रसिक है. आमा उंग प्रोग्राम ना हमेशा देखता हूँ. उंग पाट ना मुझे बहुत बहुत खुशी है. अच्छा जी हाँ, आप मेरा गाना गा सकते हैं? हाँ थोड़ा थोड़ा. आप हिंदी अच्छी तरह बोल सकते हैं? थोड़ी थोड़ी. तो एक दो लाइन गाकर आप मेरे साथ एक्ट करेंगे? मैं? हाँ एक्ट? अरे बाप रे बाप. मेरी एक रिक्वेस्ट है, आप मानेंगे प्लीज? आप तो हीरो नजर आते हैं. मैं हीरो? हाँ बिल्कुल हीरो. आज मेरे कंपनी का हीरो नहीं आ सका तो मैं क्या करूँ? आप उसका पार्ट अदा कीजिए प्लीज, आप ही बचा सकते हैं, ये मेरी इज्जत का सवाल है. प्लीज 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 प्लीज. मैं जाता हूँ. ऐसा ना कीजिए. नहीं नहीं मैडम. I
ऐसा न कीजिए, आपके सिवा यहाँ कोई नहीं, प्लीज इनकार मत कीजिए। इस प्रोग्राम का गाना स्टेज पे है, आप सुन लीजिए। कला जी देखो कैसा फर्स्ट क्लास सिंगर मिल गया है, कह देना 10 मिनट में प्रोग्राम शुरू कर दे। अच्छा। अरे बाप रे बाप। चुप चुप, जैसे मैं कहूँ वैसे ही कीजिए। क्यों कला, प्रोग्राम स्टार्ट कैसे होगा, हीरो कहाँ है? एक फर्स्ट क्लास हीरो मिल गया है, पुष्पा जी ने कहा है उसको लेके प्रोग्राम मैनेज कर लेंगे। अच्छा ये बात है, मेरा होते हुए नया हीरो को चांस, कोई बात नहीं। आज का ड्रामा में बाले की लड़ाई के अंदर उसका पेट का हथौड़ी निकालकर उसे जान से मार नहीं डाला, मेरा नाम जगू नहीं। இன்னம்மா வில்லன் வசக்கார் ரொம்ப வேகமா போறாரு. அது ஏன்பா கேக்குற, புதுசா வந்திருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிடலாம்னு புஷ்பா மேல வைக்கிறாங்க. இந்த ஆள் என்னடானா, டிராமால ஒரு ஈட்டு சண்டையில உண்மையாவே இந்த ஹீரோவை குத்தி குடல வகுந்து உயிரை வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு போறானே. ஐயோ पलकों में रहूं तेरी, आहों में रहो मेरी, बाहों
लेकिन डर है मुझको। अरे क्या डर है तुझको? ये साथ रहे कब तक? धड़कन दिल में जब तक। लड़के से मिली लड़की, लड़की से मिला लड़का, दोनों का दिल पे ये कहके धड़का। कैसे? धक 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 हाय, धक 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 हाय, धक धक धक। इस हुस्न की जागीर को ले जाने वाला तू कौन? नहीं नहीं, ये क्या कर रहे हो? इन्हें गलत मत समझो। हट जा मेरे सामने से। वहां कहां जा रहे हो? नहीं नहीं, इनकी तरफ से मैं तुमसे माफी मांगती हूँ। मेरी बात सुनो, इनसे बदला मत लो, मुझ पर रहम करो, इन्हें मत मारो, इन्हें मत मारो। रोज की तरह आज ड्रामा नहीं कर रहा है, आज तुम्हारी जान लगे भी तुला है, आप अंदर चले जाइए। अच्छा, उनमें इन कोई नहीं करना? क्या कह रहे हैं आप? डरो मत, मैं देखता हूँ। हट जाओ।
Namaste, Ji. Vanakkam, ma'am. We hear that your party hero has not turned up for the day. அதனால் எங்க பெரிய கிலாட்டம் நடக்குமோன்னு நாங்க எச்சரிக்கையாக இருந்தோம். பட் ஒரு நியூ ஹீரோவை போட்டு உங்க பெர்ஃபார்மன்ஸ் பெரிய சக்சஸ் பண்ணிட்டீங்க. ஹி இஸ் ரியலி மேக்னிஃபிசன்ட், கிராண்ட், ரிமார்க்கபிள். அவர் நேர்ல பார்க்கணும். ஐ வாண்ட் டு கங்க்ராஜுலேட் யூ. ஹா ஜரூர் ஐயே. மேடம் வரிசி அபி அபி தூ யஹி தே. பாப் ரே பாப். நாங்களும் அவரைத்தான் தேடிட்டு இருக்கோம். டிராமா முடிஞ்சது எங்க போனார்னு எங்களுக்கே தெரியல. ஐயோ ஐயோ, மறுபடியும் சஸ்பென்ஸ் குடுத்துட்டு ஓடி போட்டாரா? பாத்தீங்களாடா, ஆளு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். எங்க போனானடா? நம்ம முதலாளி கிட்ட கொண்டு போய் அவளை சேர்க்க விட போறது இல்ல. இந்த ராத்திரி வேடையில எங்க போயிட்டு வரே? உனக்கு நான் ஒரு பொண்ணு இருக்கேங்கிறத மருந்து போட்டு தினக்கும் குடிச்சி குடிச்சி போட்டு வந்தா வீட்டுக்குள்ள எப்படியா இருக்கிறது? மனசு சரியில்ல. வேடிக்கை பார்க்க ஆட்டா கொட்டாய்க்கு போயிட்டு வரே. ஆட்டா கொட்டாய்க்கா போயிட்டு வரே? புள்ளே, நீ எங்கே போறே, யாரே பார்க்க போறே எல்லாம் எனக்கு தெரியும். புள்ளே, என்ன தெரியும் சொல்லுயா? சுருக்கமாவே சொல்றேன், நம்ம சக்திக்கு மேலே ஆசை வைக்காதே, அது நடக்காது. நடந்தா பாக்குறேன், இல்லன்னு சத்து போறீங்க. உன்னை சத்து போகவும் நான் விட மாட்டேன். வேற என்ன முடி பண்ணிருக்கேன் சொல்லுயா? ஏ தங்சி மக சிங்க இருக்கானே சிங்க, அவனுக்கும் உனக்கும் வர்ற வசாலக்கிழமை நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கத்தான் போறேன். கட்டி வச்சே, அப்புறம் என்னை பார்க்க முடியாது. எங்கே போவே? ஓடி போவே? உன்னை ஓடி போக நான் விட மாட்டேன். தமிழ்ல பேசுனா புரிஞ்சுக்குவியா? சொல்பா சொல்பா கொத்து. உன் பேர் என்ன? மரகதம். மரகதம், நீ தற்கொலை பண்ணிக்க போன அந்த சமயத்துல நான் அகஸ்மாத்தம் அங்க வந்து பார்த்து உன்னை காப்பாத்தி இங்க கொண்டு வந்தேன். சிறு வயசு பொண்ணு, அழகா இருக்கிற நீ ஏனம்மா தற்கொலை பண்ணிக்க போன? ஐயா, நான் ஏழு குடும்பத்தில் ஹுட்டிதோள். நம் தாய் தந்தையவரு நமக்கு கல்யாணத ஏற்பாடு மாடித்திரு. மாப்பிள்ள மனையவரு நம்ம ஹத்திர வரதட்சணை கேளுத்திரு. அதன்னு கொடுக்க நம் தாய் தந்தை எஷ்டோ பிரயத்ன மாடித்திரு, சாத்தியவாகவில்ல. அவர் சங்கடவன நோடி நான் சாகுனந்த தீர்மானிக்க வந்தே சுவாமி. பைத்தியக்காரி, அழகான பெண்ணா பிறந்தா எல்லாத்தையும் அனுபவிச்சுடும். அகால மரணத்துக்கு ஆளாக கூடாது. சரி, இப்ப சொல்லு, மாப்பிள்ள வீட்டாருக்கு எவ்வளவு வரதட்சணை கொடுக்கும் சுவாமி? 5000 சுவாமி, 5000. 5000 ரூபாய் தானா? கவலைப்படாத, அந்த பிச்சை காசு 5000 ரூபாய் இப்பவே கொடுக்கறேன். அதை கொண்டு போய் மாப்பிள்ளை விட்டார் முகத்துல வீசி எரிஞ்சிட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த சொல்லு. ஐயா, வந்து வந்து நிஜமா? உண்மையா? உண்மையா? சத்தியமா? ஐயா, நீ மகாத்மனு, நான் தந்தைக்கு சமான, நீ மகாபுருஷனு சுவாமி.
ನಿಮ್ಮ ಉಪಕಾರಕ್ಕೆ ನಾನು ಏನು ಪ್ರತಿ ಉಪಕಾರ ಮಾಡಲಿ? ಮರಗಣಂ, ನೀ ಕೇಟಬಡಿ ವರದರ್ಶನಕ್ಕೆ 5000 ರೂಪಾಯಿ ನಾ ಕೊಡ್ತಾರ. ஆனா நான் சொல்றபடி ஒரே ஒரு இரவு மட்டும் நீ எனக்கு வாழ்க்கை துணவியா இருக்கணும். நிம்மன் சொர்க்கத்தில் இரோ தேவரந்த நம்பிதே, ஈக பாழான நரகத்தில் இருவ மகா பாபி அந்த இப்பத அந்தெளிது. பேட சுவாமி பேட, நிம்ம ஹணவு பேட, நிம்ம சகாய பேட. காலு ஹட்டி கஞ்சிகிலாதிரு பரவாயில்ல, நான் சத்தாலும் பரவாயில்ல, நனகோ மானனே பிரதான. பரே எங்க பர கைவிட. என்னால உனக்கு ஒரு ஆபத்தம் வராது. எதுக்கா இப்படி பயந்து ஓடியாடுற? ஐயா, ஆ மகாபாபி நன் ஸ்ரீத்துவன் நாச மடுக்கே பருத்தானே. நன்ன காப்பாடி சுவாமி, காப்பாடி. சுவாமி, இவரே நன்ன மதுவை மாடுக்கொள்ள யஜமான்று. ನಮಸ್ಕಾರ. ನಮಸ್ಕಾರ. ನೀವು ಯಾರು? ನಿಮಗೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ಬೇಕಾ ಇಲ್ಲ ತಮಿಳು ಕೊತ್ತಾ? ಅಂತ ಹಾಸ್ಟರ್ ತಂಗಿ ಬಿ ಎ ಫೈನಲ್ ಇಯರ್ ಪಡಿಸಿಟ್ಟು ಇರ್ಕ, ಅದನ್ನ ಧಾರಾಳಮಾ ನೀವು ತಮಿಳ್ಲೇ ಪೇಸಲಾ. ವೆರಿ ಗುಡ್. ನೀ ಎವ್ಳ ಪಡಿಚ ಎನ್ನ ಪ್ರಯೋಜನ? ಓನ್ ಪಡಿಪ್ಲೆಯೂ ಓನ್ ಒಳಪ್ಲೆಯೂ ತನ್ನಂಬಿಕೆ ಇಲ್ಲಾಮೆ ಇಂದ ಪೊಣ್ಣು ಗುಡಿಕರ ಪ್ರಾತ್ಲ ವಾಳಾ ನೆನಕಿರಿಯೇ ಮಕ್ಕೆ ಬೆಕ್ಕಮಾ ಇಲ್ಲ. ಕೇಳಿ ಸ್ವಾಮಿ, ನನ್ನ ನನ್ನ ಕೇಳಿ ಸರ್ ಪ್ಲೀಸ್. ನೀಂಗ್ ಏನನ್ನಮ್ಮ ಸುಡ್ರಿಂಗ மறுத்துட்டான். உங்க அப்பா அம்மாட்ட கொடுத்திருந்தா நீயும் சம்மதிச்சிருப்ப, கல்யாணமும் நடந்திருக்கும். ஆனா நீங்க கேட்ட பணம் தான் கிடைச்சிருக்குமே தவிர இப்படிப்பட்ட கற்புள்ள பெண் கிடைச்சிருக்கவே மாட்டான். இப்ப யோசிச்சுப்பாரு, இந்த உத்தமிக்கு துரோகம் இல்லாமா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? இந்த விஷயத்துல எங்க அப்பா அம்மா பேச்ச பேச்சு நினைச்சிட்டு எங்க அப்பா அம்மா சொன்னாலும் சரி, அந்த ஆண்டவனே சொன்னாலும் சரி, செப்பல் அடிச்ச சல்லி காசு கூட வரதட்சணை பார்க்கவே மாட்டேங்க. தம்பி உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாம் வரதட்சணை வாங்கினாலும் அரசு உங்களை சும்மா விட ஜாக்கி. ஐயா, காலா காசு கூட வாங்காம இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது சத்தியம். தேவரே பகவந்த, என்ன காப்பாடி விட்டேன். சுவாமி சுவாமி, நான் இப்பிறகு கல்யாணம் ஆகவேக்கு வள்ளுவரும் வாசியும் போல ஒற்றுமையா இருங்க. நான் வர்றேன். ஐயா, இவ்வளவு நல்ல குணம் படிச்ச நீங்க யாருங்க? நானா புலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஊரை சுத்திட்டு இருக்கேன். இப்ப இப்படி ஒரு அனுபவம். நான் வர்றேன். என்னடா தம்பி இந்நேரத்து எங்க போற? என்னடா முழிக்கிற? ஊருக்கு புதுசா? என்னடா பொம்பளை மாதிரி நெளியற? டேய் பொம்பளையா தாண்டா? ஆமா ஆமா. ஏ குட்டி, எவ்வளவு பணம் வச்சிருக்க? எடு எப்படி? ஐயா, என்கிட்ட பணம் ஒண்ணும் இல்ல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை விட்டுடுங்க. அட என்னடா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சட்டையில நல்லா செக் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே. வா
வாங்க மாப்பிள, வாங்க. தப்பிச்சு போன நீங்க தானா வந்து சிக்கிக்கிட்டீங்களா? நான் சிக்கினேனா நீங்க சிக்கிருக்கீங்களாங்கிறது அப்புறம் பார்ப்போம். அந்த பொண்ணுட்டு ஏன் மம்புக்கு போறீங்க? அத கேட்க நீ யாரு? நானா? வந்தேன் அந்த ரவுடி பசங்க சத்தியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அட்ரஸ் இல்லாத தேடிட்டு போறியா? போய் நல்லா தேடி கண்டுபிடிச்சு விஷயத்தான் சொல்லு. பொழுது விடிஞ்ச உடனே அவர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடறேன். அது வர நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு. துணியோட போய் பார்க்க முடியல, தனியா தான் போறேன். சார் சார் சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களைதான் பரிபூர்ணமா நம்பிருக்கேன். எனக்கு வேற யாரும் துணை இல்ல, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். சரி, அம்மா உன் பேர் என்ன? முத்து. முத்து சார். ஓ, முத்தம்மாவா? என்ன செய்ய சொல்ற? மாப்பிளைக்கு அப்பா வேற எனக்கு கடுதாசி எடுக்காரு. என்ன எழுதிருக்காரு? நம்ம ரெண்டு பேரையும் தனியா கார்டனுக்கு போய் டூ இட் பாட சொல்லி எழுதிருக்காரு. அடிச்சன்னா முகரையில அப்புறம் வாயில பேச மாட்டேன். இன்னைக்கு மாப்பிள்ள மட்டும் வராறான், பொண்ணை பார்க்க போறாராம். பார்த்தவரே கல்யாண தேதியை நிர்ணயிக்கலாம்னு எழுதிருக்காரு. இங்க என்னடா, பொண்ணையே காணோம். என்ன செய்ய சொல்ற? மாப்பிள்ள வராறல, அப்ப நீங்க பொண்ணு வேஷம் போட்டுட்டு வந்து உட்கார்ந்துங்க. நீங்க மாப்பிளைக்கு தோழ வேஷம் போடுறீங்களா? பேசாதீங்க. பேசாதே பேசாதேன்னு என்னென்ன பரவ சொல்ற? அடிச்சு அப்பா, ரெண்டு நாளா கையில சுளுக்கு. வேணும் வேணும். என்னடி வேணும்? ஒரே அடி பண்ணி உன்னை உதறியே. போதும், ஒரே அடியா உதறாதீங்க. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நானும் தாண்டி பத்தேன், எனக்கும் தான் பாதி வயிறு எரியுது. பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கிறேன், அங்கங்க தேட சொல்லி நம்ம ஆட்களை அனுப்பி வச்சிருக்கிறேன். இதை தவிர வேற என்ன செய்ய சொல்ற? என்ன ஐயா? என்னம்மா? யாரோ ஒருத்தர் உங்களை பாக்கணும்னு வந்திருக்காரு. யாரு? சொல்ல மாட்டேங்கிறாரு, உங்களைதான் பாக்கணும்னு சொல்றாரு. ஆள் எப்படி இருக்காரு? நல்லா வாட்ட சாட்டமா அழகா மாப்பிள்ள மாதிரி இருக்காரு. ஐயோ, மாப்பிள்ளையே வந்து தார் பண்ணுறதே, என்ன செய்யறதுன்னே எனக்கு தோணுது. என்ன ஆடுற சித்தான குட்டி மாதிரி இருந்துட்டு நடந்த வேறமா உனக்கு? வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. நினைத்தேன் வந்தாய் நூறு வயதுன்னு சொல்லுவாங்க, நினைச்சோ நீங்க வந்துட்டீங்க. போக வேண்டி. வாங்க 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 வாங்க, உட்காருங்க மாப்பிள்ள. தயவு செய்து நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு நல்லா தெரியும். நான் மட்டும் வந்திருக்கிறேன், எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரலன்னு சொல்ல போறீங்க? அது இல்ல சார். சாரா, நான் வந்து உங்களுக்கு மாமா முறையாகணும். இவன் அத்தை, நீங்க மாப்பிள்ள.
மறுபடியும் பாருங்க, அவதான் பொண்ணு. நான் மாப்பிள்ளை இல்லையா? நான் ஒரு ரயில்வே ஆபீசர். சரி, தந்தவாரத்துக்கு பக்கத்துல இந்த லெட்டர் கலந்ததா லைன்மேன் கொண்டாந்து கொடுத்தான். ஆர்எம்எஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கீழே விழுந்திருக்கலாம். இது உங்க முகவரி இருந்தது. இருக்கட்டுமே. அனுப்புனர் முத்து. முத்து அப்பத்துதான் எங்க மக பெருங்க. அவதான் இந்த லெட்டர் எழுதியிருப்பா. கொடுங்க ஐயா. ஆர்எம்எஸ் ஆபீசர் கொடுத்தா வேண்டாம், தவறி சொல்லிட்டேன். கொண்டாங்க ஐயா. படிங்க. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு, உங்கள் மகள் எழுதிய கடைசி கடிதம். இந்த உலகில் வாழவே எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் வெளியேறிவிட்டேன். என்னை மன்னிக்கவும். இக்கடிதத்தை தாங்கள் படிக்கும் போது நான் மரண வாசற்படியை தாண்டிருப்பேன். இப்படிக்கு உங்கள் மகள் அபாக்கியவதி முத்து. முத்து சம்பூர்ணம், செத்து போயிடுவேன்னு ஒரு வார்த்தை என் மகள் என்கிட்ட சொல்லி இருந்தாள். சத்தியமா கல்யாணத்தை பத்தி நான் பேசி இருக்க மாட்டேன். செத்து போன பிறகுதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வருதா? உயிரோட இருக்கும் போது நல்ல காரியமே செய்யக்கூடாதா? தப்புதான், இப்பத்தான் உணர்வு. சரி, ஒருவேளை உங்க பொண்ணு உயிரோட வந்துட்டா, இந்த கட்ட வேகிற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட டச் பண்ண மாட்டேன். அவ வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்க விரும்பினா அவ இஷ்டப்படியே நடப்பேன். உண்மையா? உண்மையா? உறுதியா? என் பொண்டாட்டி மேல சத்தியமா? இவர் மேல சத்தியமா? பொண்ணு இஷ்டப்படியே இருக்கட்டுங்க. வார்த்தை தவற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முத்து, திரும்பி வருவேன்னு நாங்க நினைக்கவே இல்லம்மா. அப்பா, நான் செத்து போல நினைச்சதுமா வாஸ்தவம் தான். ஆனா இந்த உத்தமர்தான் தடுத்து புத்திமதிகளை சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாரு. அப்பா, இவரை போல நல்ல உள்ளம் படிச்சவங்களாவே எல்லாரும் இருந்துட்டா பெண்கள் சமுதாயம் நிச்சயமா மானத்தோட வாழ்ந்துடும். அதனால முதல்ல இவருக்கு நன்றி சொல்லுங்கப்பா. உங்களை போல தாய் குலத்தை காப்பாத்துற தன்மை உள்ளவங்கதான் இந்த நாட்டுக்கு தலைவனா வர முடியும். கற்ப கோடி காலம் நீங்க சுகமா வாழணும். இந்த பாருங்க, நீங்க செஞ்ச உதவிக்காக காசா பணமா அள்ளி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனா நீங்க அதை வச்சுக்க மாட்டீங்க, யாருக்காவது கொடுத்துருவீங்க. அதனால ஆண்டவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஐயா, போலீஸ்காரங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. போலீஸ் பார்க்க வந்திருக்காங்களா? போலீஸ் வந்து இங்கிலீஷ் தெரியாது. என்ன சமாச்சாரம், எங்க வந்தீங்க? காணாம போன உங்க பொண்ண பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்களே, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், கிடைச்சிருக்காதுங்களே. அத சொல்லத்தான் வந்தோம். பாவம், உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டோம். இது பாருங்க, இதான் குழந்தை வந்துடுச்சு. ஒரு புண்ணியவான் கொண்டு வந்து சேர்த்துட்டார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவருக்கு எங்க சார்பலையும் நன்றியை சொல்லுங்க. அப்பா, இங்க உட்கார்ந்து இருந்தவர் எங்க பண்ணாரு? அதானே நானும் பாக்குறேன். போலீஸ் எனக்கு தான் பயம், அவருக்கு என்ன? ஏங்க, அதுக்குள்ள எங்க போறாரு? அதுக்குள்ள போனாரா, எதுக்குள்ள போனாரா? அதானே நீ தேடிட்டு இருக்கான். இவன் ஒரு விபத்து கட்டவன். அவன் பிறந்ததுல இருந்து ஒரு நாள் கூட அவனை விட்டு நான் பிரிஞ்சதே இல்லை. ஏன் சார், பேப்பர்ல அவன் போட்டோ போட்டு விளம்பரம் கொடுத்து பார்க்கலாமா? வேண்டாம். பல குற்றங்களை செய்துட்டு எங்ககிட்ட அகப்படாம ஒளிஞ்சுக்கிட்டு தெரியறாரே உங்க தம்பி தர்மசில. அவருக்கு உங்க மகன் மாளிகை விட்டு வெளியேறது தெரிஞ்சா மேலும் மிஸ்டர் தங்கத்துக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். அதனால இப்போதைக்கு விளம்பரம் ஒண்ணு வேணும். அவரை நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்து. வணக்கம். ஐயா, இந்த நகையெல்லாம் நிறுத்து பார்த்து வாங்கிட்டு அதுக்கு உண்டான பணத்தையும் கொடுத்துட்டேன். சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்குங்க. ஒரு சின்ன சந்தேகம் நான் கேக்குறேங்கன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த நகையெல்லாம் உங்க சொந்த நகை தானே? நான் எதனால இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதெல்லாம் நல்ல நோட்டுகள் தானே? என்ன அப்படி கேட்டீங்க? இந்த நோட்டு ரிசர்வ் பேங்க் வரணும் செல்லும். இது என் சொந்த நகைதான்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லும். ஹலோ, ஆமா, குணசீலன் தான் பேசுறேன். நீயா?
எது சரக்கு புதுசா? ரொம்ப அழகா இருக்கா? சரக்கு நல்லா இருந்தா சந்தையில வேலை போக போகுது. இது மாடு மாடு சந்தையில வர போகுது. நீ மாட்டை நேரம் இழுத்துட்டு வா. நேரம் வான்னு சொன்னா போன பையே சமய சந்தர்ப்பம் தெரியாம பேசிட்டு நேரம் நீ வா. அது ஒண்ணு இல்லைங்க, மாடு இந்த பசுமாடு இருக்கு பாருங்க. அது மாட்டு வியாபாரம் உண்டா? என்ன பண்றதுங்க, வியாபாரம் தானே, எல்லாத்திலயும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் உண்டுங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒண்ணையும் விட்டு வச்சுக்கிறது இல்ல. குழப்பன்னு ஒண்ணு இருக்குங்களா, அது நடக்க வேணாங்களா? இப்படியும் ஒரு குழப்பம். ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி டெலிபோன் பண்ணாங்களாமே ஒரு அம்மா, அவங்கள இன்னொரு அம்மாவும் வந்திருக்காங்க. என்ன உளறற? வந்து மனுஷங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி உங்களுக்கு டெலிபோன் பண்ணாங்களே ஒரு ஐயா, அவங்களும் இன்னொரு சின்ன ஐயாவும் வந்திருக்காங்க. ஹால்ல உட்கார வச்சிருக்கேன். இருக்கட்டும் இருக்கட்டும், அப்போ எண்ணெய் முடிச்சுட்டா நீங்க புறப்படுங்க. முதல்ல மொத்தமா எண்ணெய், இப்ப தனித்தனியா எண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? நிதானமா எண்ணி பாருங்க. நிதானமா எண்ணி பாக்குறேன். பாருங்க பாருங்க, பாத்துதான் நான் வர்றேன். நீ வர வேண்டாம். வாம்மா திரிபுர சுந்தரி வா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். நான் போன்ல சொன்னேன், அந்த பொண்ணுதான் இது. ஓ, கேரளாவில இருந்து வந்திருக்கு, பிஏ படிச்சிருக்கு, ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கு. மலையாளம் தான் பேசுவோம், தமிழும் பேசுவோம், நாம பேசினா நல்லா புரிஞ்சுக்கும். அப்படியா? ஆங்கிலம் சரளமா பேசும். அப்படியா? வெரி குட் வெரி குட். கோபதி நீ உத்தியோகம் பார்க்க போற ஆபீஸுக்கு ஐயா தான் ஜெனரல் மேனேஜர். அங்கினியோ நமஸ்காரம் சார். வணக்கம். சரி, இனிமே நீங்க என்ன கேட்கணுமோ எப்படி எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கங்க. எனக்கு அவசரமா ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் புறப்படுங்களா? புறப்படு, நான் கவனிச்சுக்கிறேன். கோமதி நான் வரட்டுமா? வரேங்கண்ணு. சரியம்மே. கோமதி ஏமா நிக்கிறேன், உட்கார். சாரி இல்ல சாரே, ஞான் நின்னுலாம். மேனேஜர் சார் கொஞ்சம் இப்படி வரையலாம். நாம இந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு அனுப்புற விஷயத்தை பத்தி அவகிட்ட படீர்னு சொல்லி தொலைச்சிடாத. மெது மெதுவா அப்படி மேட்டர் ஓபன் பண்ணணும். ஏண்டி இவள மாதிரி எத்தனை பொண்ண நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நீ எனக்கு பாடம் சொல்லி தரியாப்பா? நீ எடுத்த எடுப்புலயே அப்படி கொஞ்சம் விறுவிறுப்பா போயிடுவியே. அது கூடாது, சாப்பிட்டா போகணுங்கிறதுக்கு சொல்ல வந்தேன். ஓ, நான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல போடி. நம்மள கொஞ்சம் அப்படி கவனிக்கிறது? இந்த பொண்ண வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் உனக்கு வழக்கப்படி என்ன சேரணுமோ அது வந்து சேரும். நீ முதல்ல இந்த இடத்த விட்டு போய் தொலடி. வரட்டாதப்பா, போடி. வரப்பா. உன் பேர் என்ன சொன்னமா? கோமதி சார். கோமதி கோமதி. கேரளாவில உனக்கு எந்த ஊரு? ஆலப்புழை. ஓஹோ, எங்க ஆபீஸ்ல வேலை காலி இருக்குன்னு நாங்க பேப்பர்ல கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். இல்ல பொதுவா உத்தியோகம் பாக்குற இடத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியுமில்ல? சாரி சார், சார் எந்த பிறஞ்சாலும் ஞான் உபி செய்துள்ளாம், எந்த சொல்லி தந்தாலும் ஞான் சின்சியரைட்டு செய்யும் சார். வெரி குட் வெரி குட். ஆமா, இதுக்கு முன்னாடி நீ வேற எங்கேயாவது உத்தியோகம் பார்த்திருக்க? இல்ல சாரே, ஃபர்ஸ்ட் டைம் நான் இவரையான வருனது. ஐ சி, ஃபர்ஸ்ட் டைமா? உன்ன நான் இப்ப சில கேள்விகள் கேட்க போறேன், அதுக்கு நீ இன்டெலிஜென்ட்டா பதில் சொல்லணும். எஸ் சார், எனக்கு அறியுனது போல பரையா. உன்னோட ஸ்டேட்டஸுக்கு ஒரு ஆபீஸர் உத்தியோகம் பார்த்தா என்ன சம்பளம் கிடைக்கும் எதிர்பார்க்கற? எனக்கு அறியல சார், சார் தானே டிசைட் செய்யணும். ஒரு 200-300 உனக்கு சம்பளம் கொடுக்கணும்னு வச்சுக்க, அதை வச்சு நீ கிட்டுனது கொண்டு ஜீவிச்சோளம் சார். இப்படி பற்றாக்குறையா கஷ்டப்பட்டு துறையறத விட 200-300 சம்பளம் வாங்குறத காட்டிலும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் அடுக்கு மாளிகை, இப்படி ஒரு சந்தர்ப்பம் தானா உன்னை தேடி வரதுன்னு வச்சுக்க, அத நீ வேண்டாங்கிறையா இல்ல விரும்புறையா? வேண்டா சார், வேண்டா. அது போல ஒரு ஜீவிதம் நான் சொப்பனத்தில் கூட கண்டிட்டு இல்ல. எந்த ஜோலிக்குள்ள சம்பளம் கிட்டியால் மதி. கோமதி என்னம்மா தத்துவம் பேசுற? இந்த மாதிரி படிச்ச பெண்களுக்கு வெளிநாட்டுல நல்ல மதிப்பு இருக்கு, உனக்கும் வேலை தயாரா இருக்கு. நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம், அனுப்பத்தான் போறோம். என்ன சொல்ற? வேண்டா, எனக்கு ஒண்ணு வேண்டாம்,
நீங்கள் பரையிறது கேட்கும் போ எனக்கு பயமாயிட்டு இருக்கு. ஒண்ணு வேண்டாம். எங்கடி போற? கைய விடு. என் கையில சிக்கினதுக்கு அப்புறம் நீ தப்பவே முடியாது. உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பத்தான் போற. இல்ல இல்ல, நான் வெளிநாட்டு போகல. இனி இவ்வளவு இருக்கல, நான் போகிறேன். எங்கடி போற? வெளிநாட்டுக்கு அனுப்பாம விட போறது? ஐயோ என்ன சார், நீங்க எங்க வந்தீங்க? இந்த பணம் எல்லாம் சரியா இருக்குல்ல? கணக்கு எண்ணி பாத்துட்டீங்கல்ல? எண்ணி பார்த்தேன், கணக்கு சரியில்லை. அது எப்படிங்க சரியில்லை? நான் கணக்கு பண்ணிதானே கொடுத்துருக்கேன். கணக்கு பண்றியா? தெரியுது தம்பி. மரியாதையா சாவி எடுத்து அந்த கதவை திறந்து பொண்ணு வழியே உண்டா? என்ன என்ன பொண்ணு, என்ன சாவி? என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? அடிக்கிறேன். சாவி அபகடத்திலாய் சார் நல்ல சமயத்து வந்து என்ன ரட்சிச்சு சார். ஒருக்கிலும் ஞான் மறக்கல. பயப்படாத அம்மா, ஞானம் தர. இன்னைக்கு எந்த ஆபத்தும் வராது. எங்கடா நழுவு பாக்குறேன்? உங்ககிட்ட நழுவ முடியுங்களா? ஏண்டா, பெண்களே கண்களா மதிக்கிற இந்த நாட்டுல பிறந்துட்டு பெண்ணினத்துக்கே துரோகம் பண்றிய. உடம்பு நல்ல ரத்தமே இல்லையா? எதையும் துடைச்சுக்க. வேற என்ன சார் பண்றது? திரும்ப என்ன சார், என்ன திரும்ப சொல்றீங்க? போறீங்களா? போலீஸ்காரன் வந்து போட்டு வரைக்கும் உள்ள போயிரு. இதுலயும் போய் சொல்றான். ஏம்மா, பார்த்தா படிச்ச பண்ணாருன்னு தெரியுது, இப்படி வந்து ஆபத்துல சிக்கிட்டிய. நான் வரலன்னா உங்க என்ன ஆயிருக்கும் சார்? இவிட வேலை காலி உண்டுன்னு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கண்டு அதை கொண்டாந்து இவிட வந்தது. இவிட வந்தப்போ விஷயம் விபரீதமாயி. சரி, நீ உன்ன ஊருக்கு போட்டு போ. உனக்கு பணம் இல்லன்னா எங்கிட்ட கேள். உனக்கு எவ்வளவு வேணும்? வேண்டே சார், தேங்க்ஸ். நான் இங்க வேலை பார்க்க போறேன்னு நாட்டுல எல்லோரோடும் பறஞ்சு. இவட என் சொந்தக்காரங்க வீடு உண்டு, அவட தாமசிச்சு ஒரு ஜோலி நோக்கா. அம்மா, அப்ப ஒண்ணு செய், இந்த சாவி வச்சுக்க. நான் போலீஸுக்கு போன் பண்ணிட்டேன், இப்ப அவங்க தான் வருவாங்க. வந்ததும் போலீஸ்கிட்ட அந்த சாவியை கொடுத்து அந்த ஆளையும் ஒப்படைச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீ உங்க வீட்டுக்கு போச்ச. இல்ல, ஐ காண்ட். ஒரு நிமிஷம் கூட நான் இவட இருக்கில்ல. சார் தானே என் சொந்தக்காரங்க வீட்டுல கொண்டு போய் விட்டு விடணும். நான் அவட போய் போலீஸ்க்கு இமிடியட்லி கம்ப்ளைண்ட் செய்ய. ப்ளீஸ் சாரி, ரெஃப்யூஸ் செய்யண்டா. ப்ளீஸ் சாரி. போலீஸ் இருக்கியா? சரி, அப்ப சீக்கிரம் பாருங்க. அவங்க வரதுன்னா போயிடுவோம். என்ன? ஓஹோ, பேர் என்னமா? கோமதி. உங்க சொந்தக்காரங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா? தெரியல சார், அட்ரஸ் உண்டு. அப்படியா? டாக்ஸி பாப்போம். மனித ரூபத்தில் வந்ன தெய்வான். ചെറിയ പെൺകുട്ടികൾ തനിച്ചു കിട്ടിയാൽ അതിനെ കെടുക്കാനായിട്ട് അധികം ആണുകളുണ്ട്. അങ്ങനെയുള്ള ഈ കാലത്ത് ഒരു പെൺകുട്ടിയെ രക്ഷിച്ച് കൊണ്ടുവന്നതിന് എന്താ സാറ് ഞാൻ എങ്ങനെ പറയും? എനിക്കിതൊന്നും അറിയില്ല. ഇങ്ങനെയുള്ള നല്ല മനുഷ്യരെ കാണാൻ എന്താ ജോലി? ഓ, റെയിൽവേ സ്റ്റേഷനിലാ? അയ്യോ അല്ല സാറേ, പോലീസ് സ്റ്റേഷനിലാ. കോൺസ്റ്റേബിളാ. நீங்க பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். தெய்வம் போல வந்து என்ன ரட்சிச்சு
കടമ കഴിച്ചു പോയല്ലേ ചേച്ചി. മോളെ കോമതി, വലിയ മനുഷ്യരൊക്കെ അങ്ങനെ തന്നെയാ മോളെ. കാലവും സമയവും അവർ ഒരിക്കലും നഷ്ടപ്പെടുത്തില്ല മോളെ. അല്ല അതൊക്കെ പിന്നെ പറയാം. ഞാൻ ഒരു വലിയ അപകടത്തിൽപ്പെട്ട് എന്റെ മാണ പോകേണ്ടതായിരുന്നു ചേട്ടാ. ഒരു നല്ല സാറ് വന്ധി എന്ന് രക്ഷിച്ചു. നിങ്ങൾ വരുമെന്നും പറഞ്ഞേ അദ്ദേഹത്തിന് ഇത്ര നേരം ഇരുത്തിയതാ. നിങ്ങൾ എവിടെ പോയി തുളഞ്ഞു? ഗോമതി, ഇത് കണ്ടോ, ഒരു കോടീശ്വരന്റെ മകൻ വീട് വിട്ട് വെളിയെ പോയി. അദ്ദേഹത്തിനെ കണ്ടുപിടിച്ച് തന്നാൽ നല്ലതൊരു സമ്മാനം കിട്ടുമെന്ന് വിചാരിച്ച് ഞങ്ങളുടെ യജമാനർ മേലധികാരി ആൾക്കൊരു ഫോട്ടോ കൊടുത്തി ഞങ്ങളുടെ കോൺസ്റ്റബിൾ കയ്യില്. ഞങ്ങൾ റാവും പകലും ചുറ്റി തിരിയ. ഇത് കണ്ടോ ആ ഫോട്ടോ. நிம்மதிக்கு இடம் கேட்டீங்கல்ல, இந்த வீட்டுக்குள்ள போய் பாருங்களேன். நிம்மதிக்கு இடம் கூட இருக்கா? போய் பாருங்க. என்ன நம்ம மறந்துட்டு போறீங்க? மறக்கலையே. தேங்க்ஸ். நிம்மதிக்கு இடம் காட்டிக்கல, எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா? என்ன கொடுக்கறது? ரொம்ப புசு போறது. கொஞ்சம் தள்ளுங்க சார். நான் தள்ளனா நீ தாங்க மாட்டையா? ஐயோ இல்ல, கீழே தள்ளி சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த டாக்ஸிக்கு சில்லறை கொடுக்கல. நான் சில்லறை இல்ல சார், நீங்க போங்க. வணக்கம். ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. அப்படி அம்மா, நீங்க யாரு? உங்களை யாருன்னு தானே கேட்டேன், அதுக்காக ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல, இந்த இடத்துக்கு வந்து என்னையும் பார்த்து மனிதாபிமானத்தோட நீ யாருன்னு கேக்குற முதல் மனிதர் நீங்க தான். அதை கேட்டு ரசிச்சேன், சிரிச்சிட்டேன். ஏன் உங்களை யாருன்னு கேட்கக்கூடாதா? இந்த அளவுக்கு பற்றுதலோட இதுவரையில யாரும் என்னை இப்படி கேட்டதே இல்ல. இஷ்டப்பட்ட போது வருவாங்க, அவங்க எதிர்பார்த்த நிம்மதி கிடைச்ச உடனே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாரோ நான் யாரோ, அப்படிதான் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நீ என்ன சொல்றீங்கன்னே புரியலையே. புரியலையா? புரியாததை புரிய வைக்கும் புது இடம், அது புரிந்து விட்டால் பொழுதெல்லாம் புரிந்துவிட்டால் பொழுதெல்லாம் நீ என்னிடம் நான் உன்னிடம். புரியாததை புரிய வைக்கும் புது இடம், இது புது இடம். ஒரே குழப்பமா இருக்கு, தயவு செஞ்சு விளக்கம தெளிவா சொல்லுங்க. சொல்லி சொல்லி தெரிய வைத்தால் சுகமில்லை, சுவையான எதிரில் வைத்தால் சுவைப்பதற்கு பாடம் சொல்ல தேவையில்லை, விவரம் சொல்வதற்கு இனிமேலும் வார்த்தைகள் இல்லை. சொல்ல
பிள்ளைகள் இல்லை. புரியாததை புரிய வைக்கும் புது இடம், அது புரிந்து விட்டால் பொழுதெல்லாம் நீ என்னிடம், நான் உன்னிடம். புரியாததை புரிய வைக்கும் புது இடம், இது புது இடம். இன்னுமா தெரியல தாசன் யார சொல்றோம்? ஒரு நல்ல தலைவனுக்கு உண்மையான தொண்டனா இருந்து சேவை செய்யறவன தாசன் சொல்றான். தாசேன்னு யார சொல்றோம்? கன்னிகையா பருவத்தில இருந்து கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிச்சு அவன் புகழ பாடி ஆடி மக்கள் மனதில் பதிய வைக்கிற ஒரு தூய்மையான பெண்ணை தாசின்னு சொல்றான். உண்மைதான். தூய்மையா இருந்து கடவுளுக்கு தொண்டு செய்யணும்னா அவங்க வாழ்க்கைக்கு வேண்டிய வசதிகளும் நல்ல முறையில் இருக்கணும்ல. அப்போ வசதி இல்லைன்னா தூய்மையா வாழ முடியாதா? எப்படி வாழ முடியும்? சில பெண்களுக்கு இளமையிலேயே தீராத வறுமை வந்துடுது. அதை பயன்படுத்தி பணத்தை காட்டி சில பாதகர்கள் அவங்க பெண்மையே பாழாக்கிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது எங்கிருந்து தூய்மையா வாழ முடியும்? எதுக்காக வாழணும்? ஒரு பெண் தன்னுடைய பெண்மைக்கு ஆபத்து வந்துட்டேன்னு சேர்ந்த பிறகு உயிரை விட்டுட வேண்டியதானே? அந்த முடிவுக்கு தான் நானும் வந்தேன். ஒரு பட்ட படிப்பு படிச்ச பாவிய நம்பி மோசம் போய் என் வாழ்க்கைய பாழாக்கிக்கிட்ட நானும் சாகணுங்கிற முடிவுக்கு தான் வந்தேன். ஆனா பாழா போன இந்த சமுதாயம் என்ன வாழவும் விடல, சாகவும் விடல. அப்பப்பா ஒரு முறை வீணா போன ஒரு பெண்ணை இந்த சமுதாயம் திரும்பி ஏற்றுக்கொள்றதே இல்லை. என்ன செய்யறது? ஆண்கள் எத்தனை முறை தவறு செய்தாலும் அவங்களுக்கு சாட்சியே கிடையாது. ஆனா ஒரு பெண் பாதியை விட்டு ஒரு முறை விலகிட்டானா பத்தாவது மாசமே அவ குற்றத்துக்கு சாட்சி தயாராயிடுது. நீ யாரு, உன் நிலைமை என்னங்கிறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். முடிவா உனக்கு கேட்கிறேன், உன் லட்சியம் தான் என்ன? லட்சியமா? பணம், என் வாழ்க்கைக்கு வேண்டிய வசதி, அதை செய்து கொடுக்கிறவங்களுக்கு வேண்டிய உபச்சரணை. அப்போ தமிழ் மண்ணுக்கே சொந்தமான தமிழ் பண்பு, தாய்மை, பெண்மை, இதையெல்லாம் நீ மதிக்க தயாரா இல்ல இல்லையா? அதையெல்லாம் மதிச்சு நடக்கணும்னு நான் நினைச்சப்போ ஊர் உலகம் என்ன மதிக்கல? அப்படின்னா உனக்கு பணம் தான் பிரதானம். இப்ப எனக்கு தேவையெல்லாம் பணம், பணம், பணம். என் குழந்தை, என் குழந்தை அழுகுதுங்க. என்ன இப்படி கேக்குறீங்க? பச்ச குழந்தை கத்துதே. உனக்கு பணம் தானே பிரதானம், குழந்தை அழுதான்னா செத்தா என்ன? அப்படி சொல்லாதீங்க, இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. நாளெல்லாம் நரகத்திலேயே இருக்கிறேன்னா கொஞ்ச நேரம் ஆகுது. என் குழந்தைகிட்ட கொஞ்சம் விளையாடுற நேரத்தை தான் சொர்க்கத்துல இருக்கிறதா கருதுறேன். விடுங்க, விடுங்க. யாருடைய குழந்தை? என் குழந்தை. நீ எவ்வளவுதான் உயர்வாய் இவனை வளர்த்தாலும் இந்த சமூக இவனை உயர்வா மதிக்கவே மதிக்காதே. பெரியவனா விளந்து தன்னுடைய உண்மை நிலையை உணர்ந்து நொந்து நொந்து கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட நீ ஏது மரியாதை இந்த பருவத்திலேயே என் கையால ஒரு குழந்தையை கொள்ற அளவுக்கு கொடுமைக்காரனா என் தாய் என்னை வளர்க்கவே இல்லை. சும்மா நாடகாண்ண பணம் தான் பிரதானம் சொன்னேன். நீ பெத்த குழந்தைக்கு ஆபத்தும் தெரிஞ்சதும் உன்னை அறியாமையே உன் தாய்ப்பாசம் வெளிவந்துருச்சு பாத்தியா? அந்த தாய்ப்பாசத்துக்கு மதிப்பு உள்ள தாயேன்னு தான் உனக்கு தெரிஞ்சு கேட்டுக்கிறேன். சரி, நான் இந்த பாவ தொழிலை விட்டுடுறேன். பணத்துக்கு என்ன செய்வேன்? என் குழந்தைய எப்படி வளர்ப்பேன்? பணம் தானே வேணும். இத்தனை நாள் உனக்கு பணம் கொடுத்தவங்க
உன் உடம்ப விலை பேசுறாங்க. நானும் பணம் தான் கொடுக்குறேன், உன் அன்பத்தான் விலை பேசுறேன். பண்போடு நடந்துக்கன்னு கேட்கறேன். பெண்கள் தெய்வமா மதிக்கிற நலம்மா நம்ம நாடு. அதுக்கு பெருமை கொடுமா. அது போதுமா, குழந்தை ஜாக்கிரதா பாத்துக்க. என்னது தப்பு தப்பு, மண் அடிச்சுக்கோ. ஆமா ஆமா, நடந்து ரோட்ல இப்படி செய்யறதுக்கு மண் எடுத்து அடிச்சுட்டா பத்தாது, கல் எடுத்து மண்டையில அடிச்சுக்கணும். சாமி அன்றைக்கு ஒரே ஒரு நாள் தான் என் குடிசைக்குள்ளே வந்தே. அப்பவே என் மனுஷன் தூக்கி நீ உன் ஜோப்புலே போட்டுக்கினே. அன்னைக்கு நீ போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சோறு துண்ணிலே, தூக்கம் வரல, வீட்டு வேலையை செய்ய முடியல, ஒன்னும் முடியல. இதோ பாரு, இந்த கையில நீ, இந்த கையில நீ, நெஞ்சுக்கு மேலே நீ, நெஞ்சுக்கு உள்ளேயும் நீ, இந்த உலகம் பூரா எங்கே பார்த்தாலும் என் கண்ணுக்கு நீ தான் தெரியுறே. இந்த பர்ஷமே இனிமே நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன், உன் கூட தான் வருவேன். மாணிக்கம், நான் ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன், அதுல வெற்றி பெற்றதும் உடனே உன்னை வந்து சந்திப்பேன். சாமி, அன்னுக்கு என் குடிசையிலே உங்ககிட்ட என்னுக்கும் ஒரு புடவை கேட்டேனே, வாங்கி கொடுத்தியா? அப்பப்பா, வெட்டி நிறைய புடவை இருந்தாலும் இந்த பொம்பளைங்களுக்கு புடவாசை போகாதப்பா. எஸ் சாமி, பொடவே மேல ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேக்கல, எனக்கு ஏன் மனசே உங்ககிட்ட கொடுத்து போட்டேனும். அதுக்கப்புறம் வேற எவனும் ஏன் உடம்பே பார்க்க கூடாது, அதனாலே பொடவை கட்டி உடம்பே பூரா மறசிக்கிறதுக்காக கேட்டேன் சாமி. அப்படியா, சரி போடு, எத்தனை புடவைகள் வேணும் கேளு, நான் வாங்கிட்டேன். எனக்கு ஒரு புடவை போது சாமி, உனக்கு ஒரு கால் சாரா கை சாரா நான் வாங்கி தரேன். வாங்க மாப்பிள, வாங்க. டேய், இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கிட்டு போங்கடா. அடப்பாவி பசங்களா, என் மச்சானே போட்டு அடிக்கிறீங்களேடா, நீங்க நல்லா இருப்பீங்களா? நாஷ்மா போக, மோஷ்மா போக. அவனை பிடிச்சிட்டு வர முடியுமான்னு பாரு. இல்ல அவனை தீர்த்து கட்சிட்டு வந்து அந்த அளவுக்கு தைரியம் கொடுத்துட்டீங்களா?
அவரு பேச்சு கட்டிட்டு வந்த பரமநாடு. தம்பி. எவரையா நூ? அட பொண்ணா, யூஸ்டே தெரியலது. ஏமா இப்படி இருந்தா எப்படிமா பொண்ணுக்கு ஆரோக்கிய வித்தியாசம் தெரியும்? அது சரி, ஏன் எல்லாரும் பானட்டுக்குள்ள தலைவிட்டு இருக்கீங்க? சார், மேம் வந்து ஜாலிக்கு பிக்னிக்னு பயல்தேறோம். தாரில ஈ கார் ட்ரபிச்சு மா பிராணாலு தீஸ்துந்தி. அட்லனா? அவுன் சார். சார் சார் சார், மிமல் சூஸ்தே மெக்கானிக்லா உண்டாரு. மீ கார் ரிப்பேர் செய்யணும் தெரியுமா? என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே ரிப்பேர் பண்ணிட்டு தான் வர்றேன். இது சார், மீர் மெக்கானிக்கா? பட்ட பேர் தானே, சும்மா சொல்லுங்க. ஓஹோ, ஆமா, உங்களை யார் கார் கொடுத்த? உங்களுக்கு தெரிஞ்சா போய் கூட்டி. எங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் சார் சார், చాలా థాంక్స్ సార్. మీరు చాలా సహాయం చేశారు. మీకెలా కృతజ్ఞత తెలపాలో తెలియడం లేదు సార్. అలా ഒന്നും വേണ്ട, నింగెలా ఒళ్ళంగా వీడు పోచందా అదివే పోదు. అరమా అయ్యో, వెళ్ళి పోతారే, పట్టుకోండి. ఇన్నమదే ఎంత వరకు మనతో ఉంటే చాలా సహాయంగా ఉంటుంది. కూర్చోండి సార్, కూర్చోండి సార్. ఏమిటే వీడెందుకు తీసుకొచ్చా? ఏ, దీని మీద కూడా మంచి కీర్తనలు పాడవచ్చనే. దీని మీద పాతకాల పాటలు పాడగలరే, గాని మన వెస్టర్న్ టైప్ మ్యూజిక్ ఈ వీణ మీద వాయించడానికి వీలవుతుందా? వీణ మీద వెస్టర్న్ మ్యూజిక్ వాయించడమా? అది చాలా కష్టమే. అయితే నువ్వు తీసుకొచ్చా, తీసుకెళ్ళి డిక్కులో పడాయి, లేకపోతే బయటపడాయి. ஏம்மா, வெளிநாட்டு வாத்தியங்கள் அவ்வளவு உயர்வா பேசி நம்ம நாட்டு வாத்தியத்தை இவ்வளவு கீர்த்தனமா பேசுறீங்களே, வீணையில வெஸ்டர்ன் மியூசிக் வாசிக்க முடியாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அலைத்தே மேம் வெஸ்டர்ன் மியூசிக் பார்த்தோம். அது மீர் வீண மீது வாங்கிக்கலரா? நான் வாசிட்டா மீர் ஓடி போதே? நீங்க சொன்னபடியெல்லாம் நான் கேக்குறேன். நான் ஜெயிச்சிட்டா? மீர் செப்பினட்லு நேரு விட்டாலும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பாடுனீங்களே அந்த ராகத்துக்கு கர்நாடக சங்கீதத்துல நவரச கனடான்னு பேரு. இதே ராகத்துல கர்நாடக சங்கீதத்துல உங்க தாய்மொழி தெலுங்குல கீர்த்தனை இருக்கு, அதையும் நீங்க பாடின இங்கிலீஷ் பாட்டையும் ஒப்பிட்டு பாடி காட்டுறேன். High and hill was a lonely goat hag lay, woogle, woogle. Oh, loud was the voice of the lonely goat hag lay, woogle, woogle. Paluku kanda thakkara nugeru ne, Paluku kanda thakkara nugeru ne, Panatula. கூட்டமுனோ கொலு சுவாரினி பிலிச்சிதாசரே.
పలుకు కంద సార్. మెకానిక్ సార్, మేము ఇందాక పాడిన పాటకు ఏదో విధంగా పాడారు. ఇప్పుడు ఇంకొక ఇంగ్లీష్ పాట పాడతాం. దీన్ని కర్ణాటక సంగీతంలో పాడి వినిపించండి, చూద్దాం. ముందు మీరు పాడండి, నేను వింటాను. இப்ப நீங்க பாடின ஆங்கில பாட்டினுடைய ராகத்துக்கு கல்யாணின்னு பேர். ஏதாவது கர்நாடக சங்கீதத்துல பாடி கேட்டீங்க, இதே போல இந்துஸ்தானி சங்கீதத்திலும் இருக்கு, பாடுறேன். அதுக்கு அமீர் கல்யாணின்னு பேர். ஜோதுமு கோடோ
సార్ మిమ్మల్ని ఎలా పొగడాలో తెలియడం లేదు. మీరు కార్ మెకానిక్ మాత్రమే కాదు, సంగీత మెకానిక్. మీకు తెలియని విద్యే లేదని ఇప్పుడే మాకు అర్థమైంది. తవరమ్మా, కట్టదు కైమన్నళవు, కల్లాదది ఉరగలవు. అది మట్టుమిల్ల, కర్ణాల సంగీతం కలంద కాలత్తుకు నిఘకాలత్తుకు ఎదుర్కాలత్తుకు పొరుతమానది, నిరంతరమానది. అవును సార్, మేము మనస్ఫూర్తిగా ఒప్పుకుంటున్నాం. సరే సరే, అంది సార్ నేను పాపలు పాపలుగా చరిత్ర పాపలుగా. నిల్లంగ పోంగడా. உங்களோட பாடிட்டு இருந்தாலே அவள் எங்கே? தெரியுதுண்டி, தெரியுது. மரியாதையா சொல்லுங்க, இல்ல சுட்டு பொசிக்கிடுவேன். அவனை கட்டி இழுத்துட்டு வாங்கடா. நான் தேடுறேன். இப்ப ரெண்டு பேருமே சந்திச்சிருக்கோம். அதே முடிவால் தான் நானும் வந்திருக்கேன். మళ్ళీ నేను చేస్తారో ఏమో. ఇందాక మెకానిక్ సార్ సార్, ఇన్స్పెక్టర్ సార్ రండి.
போக தொங்கல் முட்டை வச்சு மம்மள் படுறான் கஷ்டப்பட்டார் சார். நீங்க எல்லாரும் என் கூட வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போங்க. காமா ஆளுக்கு ஒரு தாமரை பறிச்சிட்டு வரேன், சத்தம் போடாம இருங்க. இது யாருக்கு? எனக்கு எனக்கு துப்பாக்கி வேற. ஏயா நீ பட்டாளத்தாளா? ஆமா. அப்போ உன் சொந்த ஊர் இந்த ஊரா? ஆமா. சின்ன வயசுல இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டியா? ஆமா. அப்போ உங்க பேர் ராசாவா? ஆமா. மாமா என்ன தெரியல, பவளாயி உங்க பொஞ்சாதி. பொஞ்சாதியா? என்ன பொஞ்சாதியா? ஆமாமா, சின்ன வயசுல பாத்தது இல்ல, அதான் அடையாளம் தெரியல. அடேங்கப்பா என்னமா வளர்ந்துட்டீங்க, என்ன அழகு என்ன அழகு என்ன சேகப்பு, அப்படியே கடிச்சுட்டு. பவளாயி என்ன துணிச்சல் உனக்கு? பொது இடத்திலேயே எவனோ ஒருத்தனோட சல்சா பண்றியா? இதுவரை எங்களை மிரட்டி இல்ல, இப்ப எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு போச்சு. இந்த பாரு, நாளைக்கே ஊர் பஞ்சாயத்தை கூட்டி ஊரை விட்ட ஒதுக்கி வச்சிருவோம். அதுக்கப்புறம் நீ ஊர் கிணத்துல தண்ணி எடுக்க கூடாது, தெருவுல நடமாட கூடாது, நல்லது கெட்டது எதுலயுமே கலந்துக்க முடியாது. யா வார்த்தை அளந்து பேசுங்கயா, நாக்கு இழுத்து வச்சு நறுக்கிப்படுவேன் நறுக்கி. இவர் யார நினைச்சுட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ராசா, அவர்தான் இவர். அவர் இவரு பின்ன பட்டாளத்துல இருந்து என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காரு, தெரியுதா? சொல்லுங்க. ஆமா. என்ன ஆமா? இந்த பெரிய மனுஷங்க வாயெல்லாம் அடக்கிற மாதிரி இந்த பவளாயிதான் உங்க பொஞ்சாதின்னு தைரியமா சொல்லுங்க மாமா. நான் தான் சொல்லிவிட்டேனே மாமா. ஒவ்வொரு நாளும் தெரு வழியா போகும்போது உன் மாமா வந்துட்டாரான்னு கேக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாம தலைகுனிஞ்சு போய்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தெரு தெருவா வீடு வீடு அவங்களை கூட்டிட்டு போய் என் மாமா வந்துட்டாருன்னு தலை நிமிர்ந்து நடக்க போறேன். போடுங்க தோல் மேல கைய, நல்ல பாருங்க ஐயா, நாங்க வர்றோம். பாத்துட்டீங்கல்ல ஐயா? ஆமையா, எப்படி போவோம்? தலகுனிஞ்சு போவோம். பாட்டி பாட்டி இங்க வந்து பாரு, யார் வந்திருக்காங்க? நான் வந்து பாறேன். சரியானவர் நீங்க, இத்தனை நாளா என்னை எப்படித்தான் பிரிந்திருந்தீங்களோ. விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? தனியா போய் சம்பாதிக்கணும்னு பேரதே போனேன், பட்டாளத்தை சேர்ந்தேன், நாட்டுக்காக உழைச்சேன், நாட்டை பத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு வரேன். நல்லா தெரிஞ்சுட்டு வந்தப்போ இந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. தாலியா? என்ன தாலியா? தான் இது யாரு கட்டினது? நான் கேட்கறது யாரு யாரு தெரியும் கேளுமா? நான் கேட்டேன். எதுவும் பேச விட மாட்டேங்கிறாங்களே. எங்கயா வந்தீங்க? யாரோ பட்டாளத்துக்காரர் வந்திருக்கிறாராமே, பாத்துட்டு போறான்னு வந்தேன். அப்புறம் பாத்துக்கிறாயா, போயிட்டு வாங்க. சரியம்மா. எப்படியோ ராஜா வந்து சேர்ந்துட்டு, இனிமே பவளாய உன் கையில ஒப்படைச்சிடுறேன். அப்புறம் அவளாச்சு நீயாச்சு. பாட்டி இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இவரை பிரிஞ்சிருக்கவே மாட்டேன், எங்க போனாலும் கூடவே தொட்டிக்கிறேன்.
எனக்கு இப்பவே லீவு முடிஞ்சுட்டு இருக்கு, நான் போய் ஆகணும். போகிறேன், நானும் கூட வர்றேன். அது எப்படி? பட்டாளத்தார் இருக்கிறத பொம்மை வரக்கூடாது. இனிமே என்ன ஏமாத்த முடியாது. எத்தனையோ பட்டாளத்துக்காரங்க பொஞ்சாதியோட இருக்குல்லையா? அது வந்து அவங்க ஆபீசர். என்ன ஃபீஷரானா எனக்கு என்ன? இனிமே நான் ஒரு சிட்டிக்கு நேரம் கூட உங்களை பிரிந்து இருக்க மாட்டேன். இவ கொங்கு நாடு, நான் தொண்டை நாடு. கணக்கு பண்ணி தள்ளிட்டு வந்து கலப்பு கல்யாணம் பண்ணினா, இது என்ன சுத்த கேரளமான பேச்சு? அவங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி போட்டு. ஆமா, கலப்பு கல்யாணத்தை ஆதரிக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் முன்னேறிட்டீங்க. இந்த பழா போன பாலிய வார்த்தை மட்டும் ஏன் இன்னும் ஒழிச்சு கட்டாம இருக்கீங்க? அதுக்கெல்லாம் நீதாம்பா கறிட்டு உன்ன மாதிரி மனுஷாலுங்க தான் அந்த மாதிரி புரட்சி எல்லாம் பண்ணோம். இது என்ன மாதிரி சுத்தி இம்மலாம் பட்டியா இருக்கிற? பட்டாளத்தை பாத்து போட்டு போக வந்தமா, மறக்க பாம பேசி போட்டு போக வந்தமா? பவளாயி போன்ற வீட்டுக்காரரை கூட்டு வந்து என்ற வீட்டுல இத்தனை சோறு உண்டுட்டு போமணி. சாப்பாடு, அதாவது நான் சீக்கிரமா போகணும். இன்னைக்கே பட்டாளத்துக்கு போய் சேரணும். இன்னமும் நம்ம வீட்டுக்காரி இஷ்டப்பட்டு கூப்பிடுறா. நீயும் வீட்டுக்காரியமா வந்து தம்மா துரு துண்டு வந்தா இன்னும் குறைஞ்சா கூட. ஐயா அவங்க வாங்க, வந்து உண்டு போட்டு வாங்க. அதெல்லாம் நேரம் இல்ல, நான் இன்னைக்கே வெளியூர் போறேன். என்னக்க இதெல்லாம் போய் அவரது கேட்டுக்கிட்டு? நீ போய் ஏற்பாடு பண்ணு, நான் கூட்டிட்டு வரேன். புது மாப்பிள்ள இல்ல, ரொம்ப அரட்டிக்கிறார். அது என்ன பண்ணிது? எங்க பக்கத்தள்ளிக்கு வச்சு போட்டு மாப்பிள்ளை இடிச்சுக்கிட்டும் புடிச்சுக்கிட்டு வெக்கமா இல்ல. அவங்க புச்சா சேர்ந்த ஜோடிம இப்படிதான் கொஞ்சம் மஜாவா இருப்பாங்க. அத்தனா நீ போய் கண்டுக்கணும். நீ தான் கீரிய பட்டாள்கார, நம்ம தூண்டு துண்டதுக்கு வாயா? ஆயா பட்டமா வாரம்னே சரி வாரம் பாட்டி. ஏனுங்க பட்டாள்கார வா, குட்டாளங்கடி அல்ல, நாங்க கண்டிப்பா வந்துடும். நீ ஒண்ணு காலப்படாதக்கா. குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? இதோ நீங்க கட்டின தாலி, நான் உங்க பொண்டாட்டி, அவன் நிக்கிறாங்களே அவங்கதான் உங்க பாட்டி. இதுக்கப்புறம் என்ன 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 குழப்பம்? தாலி, இப்படி ஒரு பொண்டாட்டி, பக்கத்துல பாட்டி, இதை விட என்ன குழப்பத்துக்கு வேற என்ன வேணும்? மாமா, இவங்க எல்லாம் நம்ம கிராமத்து பிள்ளைங்க, உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா? பட்டாளத்து சிப்பாயி நாட்டை காக்குறான். பட்டிக்காட்டு விவசாயி நமக்கு எல்லாம் சோறு போடுறான். ஏதாவது கதையா? இப்ப நடக்குது, இதுதான் நாளைக்கு கதையா மாறப்போகுது. சரி, இன்னைக்கு நடக்கிறத பத்தி ஏதாவது சொல்லுங்கண்ணா. உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன், அந்த உத்தமராம் காந்தியையும் பார்க்கிறேன் பார்க்கிறேன். உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன், அந்த உத்தமராம் காந்தியையும் பார்க்கிறேன் பார்க்கிறேன். உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன். கங்கை நதி பொங்கி வரும் நாட்டிலே பலர் கண் கலங்கி வாடுகின்றார் வீட்டிலே. கங்கை நதி பொங்கி வரும் நாட்டிலே பலர் கண் கலங்கி வாடுகின்றார் வீட்டிலே. சில பேர்கள் கோடி செல்வம் கொண்டனர், பலர் திருவோரம் கோடியிலே நின்றனர். திருவோரம் கோடியிலே நின்றனர். உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன், அந்த உத்தமராம் காந்தியையும் பார்க்கிறேன் பார்க்கிறேன். உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன். ஓருயிர்தான் யாவருக்கும் உள்ளது, அது ஒரு முறைதான் நம்மை விட்டு செல்வது.
அது ஒரு முறைதான் நம்மை விட்டு செல்வது. செல்வம் இன்று வந்து நாளை போவது, செய்த சேவை என்று மக்கள் நெஞ்சில் வாழ்வது. செல்வம் இன்று வந்து நாளை போவது, செய்த சேவை என்று மக்கள் நெஞ்சில் வாழ்வது. உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன், அந்த உத்தமராம் காந்தியையும் பார்க்கிறேன் பார்க்கிறேன். உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன். அவர் எட்டடுக்கு மாடி கட்டி கொள்ளுவார், யார் என்ன குற்றம் செய்தாலும் கேளடா, அதில் என்றும் அச்சம் இல்லை என்று கூறடா. யார் என்ன குற்றம் செய்தாலும் கேளடா, அதில் என்றும் அச்சம் இல்லை என்று கூறடா. உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன், அந்த உத்தமராம் காந்தியையும் பார்க்கிறேன் பார்க்கிறேன். உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன். பள்ளிக்கூடம் மணி அடிச்சாச்சே, ஓடுங்க. என்னமா இதெல்லாம்? இந்த ரெண்டு பேர் ஜோடி போட்டம் போட சோகாகுதுன்னு ஊர்ல ரொம்ப பேர் ஒம்பது வச்சுக்கிறாங்கப்பா. அதுக்குதான் நம்ம வீட்டு பொம்னாட்டி திஸ்டிக் கைசினுக்குறான். ரெண்டு பேரும் வலது காலம் எடுத்து வச்சு போட்டு உள்ள போங்க. வலது காலம் வச்சு போட்டு எப்படி நடக்கிறது? யாருங்க சுத்த வியாபாரம் கட்டத்தரமா பேசிக்கிட்டு? அது ரெண்டு பேரும் உள்ளார கூட்டிட்டு போங்க. நீங்க வாங்க பா, நீங்க வாங்க வாங்க வாங்க. நானும் என் பேரை வந்த சந்தோஷ செய்திய ஊர் பெரியவங்களை கூப்பிட்டு சொன்னேன். அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கே நாடு நல்லா இருக்குன்னு முடிவு கட்டி சாந்தி கல்யாணத்தை வைக்க சொல்லிட்டாங்க. அவங்க பேச தட்ட முடியாம நானும் இன்னைக்கே எல்லா ஏற்பாட்டையும் செய்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நானும் அக்கம் பக்கத்துல இருக்கிற சுபங்கலி பெண்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம பவளாய்க்கு நல்ல அலங்காரம் செஞ்சிடறோம். போயிட்டு சீக்கிரமா வந்துருமா? எவ்வளவு வீராயே நாக்கு இவ்வளவு செவந்திருக்கு? நாக்கு செவந்திருந்தா நாயகம் மேல ரொம்ப ஆசையா இருப்பான்னு கிராமத்துல சொல்லுவாங்க. நாயகம் மேல? அது சரி. ஆமா, உங்க வீடு என்ன இவ்வளவு அலங்காரமா இருக்கு? ரொம்ப என்ன உங்க வீடு? நம்ம வீடுன்னு சொல்லுங்க. நம்ம வீடு என்னக்கா? எங்க வந்துட்டு போறீங்க? பவளாயி, உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன, இங்க வா. என்ன 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 பார்த்தா அந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க? கண்ணு முடிச்சு சொல்லுமா. தள்ளி அது வந்து நான் உங்களுக்கு நமக்கு ஐயோ, இதையெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? உங்களுக்கு பட்டாரத்துல துப்பாக்கி எடுத்து சண்டை போடத்தான் தெரியும். ஒரே குழப்பமா இருக்கு. தம்பி, உனக்கு புது வேட்டி சட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், பார்த்து போய் கட்டிக்கப்பா. பங்கஜத்தம்மா, இப்ப போனாரே அவர் தானே பட்டாளத்துல இருந்து வந்த உங்க பேரு? ஆமாங்க ஐயா. சும்மா பாக்கலாம்னு வந்து அதுக்குள்ள போயிட்டாரு. தம்பி ரொம்ப கூச்சப்படுது, ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால வெக்கப்படுது. நீங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து பாருங்களேன். சரிமா. மாமாய், ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். சின்ன வயசுல என்ன விட்டுட்டு போன மாதிரி இப்பவும் போயிடாதீங்க. உங்க கால விழுந்து கேட்டுக்கிறேன். அப்படி போனீங்க, சத்தியமா சொல்றேன், நான் செத்து போயிடுவேன். நான் செத்து போயிடுவேன் மாமா. பவளாய், என்ன மன்னிச்சிரு, சத்தியமா சொல்றேன், என் தாய்மே ஆணையா சொல்றேன், நீ நினைக்கிற பட்டாளத்து மாப்பிள்ள நான் இல்லம்மா, நான் இல்ல. நீங்க நீங்க மாமா இல்லையா?
என்ன கட்டினவர் நீங்க இல்லையா? அம்மா, போலீஸ்காரன் இதை படக்கூடாதுங்கிறதுக்காக நீ சொன்னதை பயன்படுத்தி உன் மாமன் ஒரு போலி நாடகம் நடத்திட்டேன். அது எவ்வளவு பெரிய விபரீதத்தை கொண்டு வந்து விட்டுடணும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா, நான் நினைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சு, என்ன மன்னிச்சு. ஐயா, ஐயா, நீங்க யாருன்னு தெரியாம என் மாமான முடிவு கட்டி உங்களோட ஆடுன பாடுன விளையாடுன இந்த ஊருக்கெல்லாம் அறிமுகப்படுத்தின. ஐயோ, இத்தனை நாளும் இந்த ஊரார நான் கேலி பண்ணேன், நாளைக்கு இதே ஊரு என்ன கேலி பண்ணுமே? இதுக்கு நான் எப்படி பரிகாரம் தேட போறேன், என்ன செய்ய போறேன்? கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, ஊரா இருக்கட்டும், உண்மையான மாமன் வந்து இப்படி போலியா ஒருத்தன் இருந்தாலாமே கேட்டா நீ என்னமா சொல்ல போற? என்ன சொல்ல போற? இங்க நடந்த உண்மையை அப்படியே சொல்றேன். இந்த ஊரே உனக்கு எதிராக சாட்சியமே, அவர் நம்ப போறாரா? நம்ப மாட்டார்தான். அப்ப நீ என்ன செய்வ? என்ன செய்வ? தற்கொலை பண்ணிக்கிறேன். நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட உன் மேல சுமத்தப்பட்டிருக்கிற காலம் போயிடுமா? ஐயா, வாழவும் முடியாம சாகவும் முடியாம இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? நான் சொல்றத கேளு, கொஞ்சம் அமைதியாது. நான் உனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன்னு நீ நம்பவே இல்ல. உங்களை நம்பாம எப்படி இருக்கிறது? இந்த மாதிரி உங்க நிலைமையில வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் என் பெண்மையே பறி போயிருக்குமே. அப்படின்னா நீ தற்கொலை செய்திருக்கிறதுல எனக்கு சத்தியம் பண்ணிக்கு. சத்தியம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? உன்னை வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு, என் தாய்மை நானே சொல்றேம்மா. என் நம்பு, சத்தியம் பண்ணி. அப்படின்னா சத்தியமா சொல்றேன், நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், இதை நம்புங்க. இது போதும்மா, நீ நல்லா இருமா, நான் வரேன். இல்லைங்க, எங்க போறீங்க? நாளைக்கு என் மாமா வந்து கேட்டா யார் பதில் சொல்றது? உன் மாமா வந்தா நடந்த உண்மைகளை சொல்லு. அவர் நம்ப மறுத்து அதனால உன் வாழ்க்கைக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டா இந்த முகவரி கதை வந்து பாரு. நான் துரோகம் செய்ய மாட்டேமா, என் தாய்மையில ஆனா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன நம்ப தங்க மாளிகைக்கு போ. எங்க அக்கா கிட்ட உங்க மகன் தங்கம் கிடைச்சிட்டான்னு சொல்லி எப்படியாவது அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துரு. இது சரியான படி, இப்பவே போய் தங்கத்தினுடைய தாயாரை இங்க கூட்டிட்டு வந்தவன் கூட்டிடுவான். வைரூரியம், எங்க அக்கா எழுதின மாதிரி ஒரு மேட்டர் எழுதி வச்சிருக்கிறேன். இது இப்பவே எல்லா பேப்பர்களுக்கும் கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணிடு. எப்படி? வெரி குட். ஒரே செல்லுல ரெண்டு மாங்கா. இந்த தடவை நம்ம காய் நிச்சயம் சத்து. என்னம்மா வைரா, பளிச்சு பளிச்சுன்னு மின்ன வேண்டிய நீ, பாவம் இப்ப பட்டிக்காட்டுல வந்து பலகார கடை வச்சுட்ட. யோ, மரியாதையா சொல்றேன், ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு அதுக்கு உண்டான காசையும் கொடுத்துட்டு சீக்கிரம் வெளியே போயிடுங்க. வைரா, இப்ப கடை மட்டும் தான் நடத்துறியா? என்கிட்ட பம்பு வளர்க்கணும்னு வந்திருக்கீங்களா? மரியாதையா வெளியே போயிடுங்க. உன்னை பார்த்தது பிறகு பேசாம போக முடியுமா? என்னங்கடா நீங்க எந்த மாதிரி மாட்ட வந்து பம்பளி தருவீங்க? மரியாதையா ஒன்னு ரெண்டு மூணு சொல்லிட்டு கூட நடத்த விட்டு போயிடுங்க, இல்ல நான் குடிக்கிற உதவி தாங்க மாட்டீங்க. நீ வந்து எங்களை உதைக்க போறியா? புட தரதல. Thank you.
நீங்க ராஜா தானே? ராஜா தான். என்ன பாருங்க, நான் தான் உங்க தங்கச்சி பைரவ். என்ன தெரியல பைரவ், தங்கச்சி நீயம்மா. பாடா, உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா, நீ பட்டணத்துல ரொம்ப வசதியோட இருக்கிறதா சொன்னாங்க. இந்த கிராமத்துல இப்படி ஒரு கடையை ஏமா நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் என்னத்த சொல்லுவேன், என் வாழ்க்கையே ஒரு பெரிய கதை. வா, நான் சொல்றேன், வா. வாங்க வாங்க உட்காரு. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாமா, முதல்ல உன் கதையை சொல்லு. தங்கம் சிற்றுண்டி சாலை. வாங்க 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 சார், வாங்க 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 உட்காருங்க. ஐயா, பட்டணத்துல இருந்து வந்த ஒரு மாதிரி தெரியுது. இந்த கடைக்கு யார் முதலாளி? ஒரு நேர்மையான அம்மா. அவங்களை பத்தி நான் சுருக்கமா சொல்லணும்னா, இந்த கடையில எல்லா விதமான படத்தையும் வச்சுக்கோங்க, ஆனா கலப்படத்தை மட்டும் வச்சுக்காதீங்கன்னு கண்டிச்சு சொல்லிருக்காங்க. என்ன சாப்பிடுறீங்க? குடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? குடிக்கிறதுக்கு கல்லு சாராயம் இதெல்லாம் கிடையாதுக்கு. பச்சை தண்ணி, சுடு தண்ணி, காபி தண்ணி, டீ தண்ணி, மிளகு தண்ணி, ஜீரக தண்ணி, சுக்கு தண்ணி. என்ன சாப்பிடுறீங்க? எல்லாமே தண்ணி தானா? தண்ணிக்கு மிஞ்சி என்னங்க இருக்கு? அதனாலதான் பரமசிவன் தலைக்கு மேல கங்கைக்கே இடம் கொடுத்து வச்சிருந்தாரா. என்ன சாப்பிடுறீங்க? நீங்க என்ன சாப்பிடுவீங்க விரும்பி அதை எனக்கு உண்டாங்க. ஐயோ, இன்னைக்கு நான் ஒரு பொழுதுங்க எதுவுமே சாப்பிட மாட்டேனே. அப்ப நானும் இன்னைக்கு அரைப்பொழுதா வந்துடுறேன். இந்த சுக்கு காபி, சுக்கு தண்ணி வந்தேன். இதோ சுக்கு தண்ணி, உங்க பாகையில சுக்கு காபி. ஆமா, இதுக்கு நான் எவ்வளவு தரணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, தொடர்ந்து உங்க நல்லா இருந்தாலே போதும். என்னம்மா அது? என் காலம் ஏமா போடுறேன்? நீ யாரு? பிளீஸ் எழுந்துருமா, எழுந்துரு. ஐயா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே வைரமா, வைரத்தை மறக்க முடியுமா? நானும் கட்டின புடவையோட என் கை குழந்தையும் தூக்கிக்கிட்டு இந்த கிராமத்துக்கு வந்துட்டேன். நீங்க கொடுத்த பணத்தை வச்சுதான் இப்ப இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன். வைரம் இப்பதான் உண்மையான வைரமா இருக்கு. குழந்தை எப்படி இருக்கான், எங்க இருக்கான்? உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு சஞ்சலங்கிறது ஏது? நானும் என் குழந்தையும் சௌக்கியமா இருக்கும். உள்ள வந்து அவனை பார்த்துட்டு போங்க. வாங்க. வைரம், யார் இருந்தாள் தங்கச்சி? வாய்க வாய்க, யார் இருந்தாள் இங்க இருக்க? என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிய காட்டின தெய்வம்னு சொன்னனே அந்த மனித தெய்வம் இவருதான். பொதுவா பெண்களை கெடுக்கிற ஆண்கள் வர்க்கம் தான் இந்த உலகத்துல அதிகம் சொல்லுவாங்க. ஆனா இவர் அப்படி இல்லை. நான் என் மானத்தை விட்டு இவர் கையை தொட்டு இழுத்தும் இவர் கொஞ்சம் கூட மனசு மாறாம என்னை திருத்தி அறிவுரைகள் சொல்லி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு உத்தமமானவரை நாம மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருமே பார்த்திருக்க முடியாதுண்ணா. ஆமாங்க, மில்ட்ரில இருந்து வந்திருக்காரு. இவர் வாழ்க்கையில நடந்ததை கேட்டீங்கன்னா என் கதையோட விசித்திரமா இருக்கும். சொல்லண்ணா. தம்பி, என்ன அது சொல்லுங்க. ஐயா, வாழ்க்கையில வழிக்கு விழுந்த பெண்களை காப்பாத்துறதுக்கு உங்கள மாதிரி உத்தமர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அதே சமயத்துல பவளாயின்னு எனக்கு ஒரு மனைவி, அவளுக்கு தாலி கட்ட புருஷன் நான் தான். ஆனா யாரோ ஒருத்தன் தான் தான் அவளுக்கு தாய் மாமன்னு சொல்லிக்கிட்டு அவகிட்ட போலி நடக்க மாடி அவ பெண்மையே பாழாக்கி இருக்கான். அவ பெண்மையே பாழாக்கி இருக்கான். அந்த துரோகி மட்டும் இப்ப கையில கிடைச்சான்னா அவரை கண்ட துண்டமா வெட்டி ஆத்திரத்தையே நான் தீர்த்துக்குவேன். ஏன் தம்பி, உன் மனைவியத்தை போலி நாடகம் ஒருத்தன் நடத்தான்னு சொன்னியே, அவன் கண்ணார பாத்தியா? அந்த கண்டாவியை கண்ணார வர நான் பாக்கணுமா? ஊருக்குள்ள நான் நுழைஞ்சதுமே கிராமமே என்னை பார்த்து சிரிப்பா திருத்திடுச்ச. ஐயா, தம்பி சொல்றதையெல்லாம் அப்படியே நம்பிடக்கூடாது. மாமனா நடிச்சவன் உன் மனைவியோட கற்பு சூறையாடி இருக்க மாட்டான்னு நான் நிச்சயமா நம்புறேன். என்னையா உளறீங்க? எல்லாமே முடிஞ்சு சாந்தி கல்யாணமும் நடந்துருச்சா? இப்ப வந்து என்ன சமாதானப்படுத்துறீங்க? தம்பி, சாந்தி கல்யாணமும் நடக்கல, உன் மனைவியோட மானமும் பறிபோகல. நான் சொல்றத நம்பு.
அது எப்படி அவ்வளவு நிச்சயமா நீங்க சொல்றீங்க? என்ன தவிர வேற யார அப்படி சொல்ல முடியும்? மாமனார் நடிச்சவனே நான் தானே. அப்படி நடிச்சீங்க? ஆமா ஐயா, ஒரு பெண்ணுடைய வாழ்வு பாழாகிற அளவுக்கு நீங்க ஏன் இப்படி நடிக்கணும்? ஆனா விரும்பி அப்படி நடிக்கல. நான் நடிக்க முடியாம மத்தவங்க அப்படி செய்துட்டாங்க. உண்மையான கவனம் திரும்பி வரும்போது ஊரார் பழிக்கு ஆளாக வேண்டி வருமேன்னு பவளாயத்தன் உயிரையே விட்டுவிட தீர்மானிச்சிட்டாங்க. ஆனா தற்கொலை செய்து கொள்ளக்கூடாதுன்னு அவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு உன்னுடைய கணவன் கிட்டே உன் ஒப்படைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ணா, அண்ணா நீ பெரிய அதிர்ஷ்டசாலி, ரொம்ப பாக்கியம் செஞ்சவன். என்ன காப்பாத்தின உத்தமரே ஓ வாழ்க்கையிலையும் குறுக்கிட்டு ஒன் மானத்தையும் காப்பாத்திருக்காரு. நிச்சயமா சொல்றேன், பவளாயி நிலவராதே. இனிமே ஊர் சொன்னாலும் யார் சொன்னாலும் நம்பாதே. உடனே புறப்பட்டு போய் அவளவு மனைவியா ஏத்துக்க. புறப்படு புறப்படுண்ணா. தகச்சி வயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? உனக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஊர் செய்த கேலி தாக்காம பவளாயி தற்கொலை செதுக்கிறேன்னு எங்கேயோ ஓடி போயிட்டாளாமே. தம்பி கவலைப்படாதே, பவளாயி நிச்சயமா தற்கொலை செய்து கொள்ளவே மாட்டார் என் நம்பு. அதப்படி ஐயா, அதப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஊர்ல அவளால வாழ முடியலன்னா என்ன வந்து பாருன்னு என் முகவரி கொடுத்திருக்கேன். அவ அங்கதான் போயிருப்பா. நான் என் மாளிகைக்கு திரும்பி போற வரைக்கும் நீ என் கூட இரு. சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். சாப்பாடு நிறைய போடு. தெரியும் எல்லாத்தையும் கடுத்து புட்டி சொல்லாமலே புரியும்.
பல்லை காட்டி காட்டி காவியத்தை சொல்லு. ஓஹோ ஓஹோ, உன் காவி பல்லை காட்டி காட்டி காவியத்தை சொல்லு. உருவமெல்லாம் பாடுதடி பருவ கால பள்ளு, உன் உருவமெல்லாம் பாடுதடி பருவ கால பள்ளு. குருவிக்காரம் மச்சானே, நம்ம கடவுள் சேர்த்த வச்சானே. இந்த நாடோடி கும்பல் இங்க கூடாரம் கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட விசாரிச்சா ஒருவேளை இந்த விலாசத்துல இருக்கிற இடத்த சொன்னாலும் சொல்லிடுவாங்க. புளி பல்லு பச்சை கிச்சு கிளாஸ் பாசி ஊசி எல்லாம் இருக்குது, என்ன வேணும்? ஏமாச்சா, இந்த பொண்ணு என்ன பாட்டு பாடுது? தேவாரம் பாடுது கேட்டுக்குமே. ஏமணி, இந்த பாட்டு எந்த பாய ஸ்கோப்ல பாரு புள்ள செஞ்சு. ஏன் கும்பல என்ன பேசி பேசுற நீ? அந்த மாணிக்கம் புள்ள பச்சை கிச்சு ஊசி கிச்சு பச்சை கிச்சு வேணுமானு கேக்குது, நீ பாட்டு பாடுறேன்னு சொல்ற. இத பாருமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த விலாசத்தை பார்த்து இந்த இடம் எங்க இருக்குன்னு சொன்னா போதும். அரே என்ன பொம்பளே, இந்த தசம் பேரு ஊரு யாருக்கு தெரியும்? அரே புள்ளே, என்ன பெரிய சஸ்பென்ஸ் குடுக்குறேன். இந்த போட்டோல இருக்க மனுஷன் உனக்கு நிஜமாவே தெரியுமா? தெரியுமாவா? இவர் தான் என் தெய்வம், என் வாழ்க்கைக்கே வழிகாட்டேன்னு சொன்ன கண் கண்ட தெய்வம். என்னாடி இது, எனக்கு வழிகாட்ட போற தெய்வம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இத பார்ப்புள்ளே, அந்த மனுஷன் முகத்தை என் உடம்பு பூரா பச்சை குத்திக்கிட்டு இருக்கேன் பார்ப்புள்ளே. இத யார பார்த்து பிள்ளைங்கிற? உன்னை தாண்டி நாக்கு அடக்கி பேசு. அட, நீ நாக்க அடக்கி பேசு. அடக்கி பேசலன்னா என்ன செய்வேன்? பல்ல கழட்டி விட்டுருவேன். பல்லை கழட்டி, உன் பல்லை கழட்டி பாசியா போட்டுக்க வேண்டி. உன் வய கிழிச்சு வயல்ல போடுவேன். அரே, வய முடி அடிச்சு போடுவேன். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? மரியாதை அட்ரஸ் தந்தா சொல்லு, இல்லன்னா சும்மா இல்லடி. அதிகம் என்ன சேர்த்து வைக்க உங்களால முடியாது? அப்பாவே சொல்லிக்கலாம் ஐயா, ஒரு பாவமும் அறியாது என் மேல பழி சுமத்துற அளவுக்கு காரணமா இருந்துட்டு செத்து போக வேண்டாம்னு சத்தியமா வாங்கிட்டு என் புருஷனோட சேர்த்து வைக்கிறேன்னு வாக்கையும் கொடுத்துட்டு இப்ப எவ்வளவு சுலபமா முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்க நல்லா இருங்க, நீங்க எல்லாம் நல்லா இருங்க.
எனக்கு போயிடுறேன், இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். இந்த பாடாய் பத்தி நீ யாரும் கவலைப்பட வேண்டாம். பாபளாயி, என்ன அப்படி பாக்குறேன்? சத்தியமா சொல்றேன், உன்னுடைய உண்மையான தாய்மாமன் ராஜா நான் தான். இனிமே உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன். தங்க அண்ணன் ஒரு வேடிக்கைக்காகத்தான் நம்ம சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொன்னார தவிர, உண்மையிலேயே நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது அவர் தான். நம்ம ஆயுள் புறாவும் அவருக்கு நன்றி சொல்ல நாம கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன அண்ணா, நீங்க ரெண்டு பேரையும் மனசார வாழ்த்துங்க. நான் வாழ்த்திட்டு தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி தான் பவளாயி நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்த்தாளே. மாணிக்கம், உன் மாப்பிள்ள தங்கம் போட்டு அந்த பேப்பர்ல வந்துருக்கு பாரு. அரை முட்டாள் பையா, எனக்கு தான் படிக்க தெரியாதே. இந்தா நீ படியா. அன்பு மகன் தங்கத்திற்கு, உன் பிரிவிற்கு பிறகு ஊர் ஊராக உன்னை தேடி அலைந்து இப்போது கீழே குறிப்பிட்டுள்ள விலாசத்தில் படுத்த படுக்கையா கிடக்கிறேன். நீ எங்கிருந்தாலும் இந்த விளம்பரத்தை கண்டதும் நான் இருக்கும் இடத்திற்கு உடனடியாக வந்து சேர வேண்டியது உன் கடமை. அப்படி வர தவறினால் உன் தாயை நீ உயிரோடு பார்க்கவே முடியாது. ஐயோ, உன்னை சித்த எங்க அத்தையை உண்மை சரியில்லாம படுத்திருக்கோங்க. வாயா, இப்பவே போய் அத்தையே பார்க்கலாம். வாயா. இது மாணிக்கம், எங்க அம்மாவை பார்க்கணுங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா இந்த விளம்பரம் எங்க அம்மா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா என் தந்தை இறந்த பிறகு என் தாய் வீட்டை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. பரவ மாட்டாங்க. என் தாய் மாமனுடைய சூழ்ச்சி தான் இது. மாயாண்டி மாளிகை, வீரபாண்டி நகர். நான் வர்றேன். ஏண்டா, என்னடா நம்ம முதலாளி சொன்னாரு, அவங்க மாப்பிள்ள தங்க இங்க வந்து சேருவாருன்னு. ஆளையே காணாமே. அடிச்சு கிடிச்சு மண்டே உடைச்சிடாதப்பா. அதுக்காகத்தாண்டா துணியெல்லாம் சுத்தி பத்திரமா வச்சிருக்கேன். டேடி, ஏதோ ஒரு டாக்ஸி வர மாதிரி இருக்கா, பேசாம இருங்க. தங்கம், இந்த
இந்த பாவி மாமன் கண்ணுல நீ படக்கூடாதுன்னு தானே மாளிகையை விட்டு வெளியே போகாதே போகாதேன்னு சொன்னேன். இப்ப நீயாவே வந்து இந்த சந்தானம் கையில சிக்கிட்டியே. ஓ, இவதான் என் தாய் மாமனா? உன் கண் முன்னாடியே உன் மகனை கொண்டு படிக்கிட்டுக்குவேன். வேண்டாப்பா வேண்டாம், ஐயோ மகனை ஒண்ணும் செய்யாதே, அவனுக்கு எந்த ஆபத்தி உண்டாகிறாதே. நீ எந்த இடத்துல கையெழுத்து போட சொல்றியோ போடுறேன், கொண்டா. என்ன சித்தவரை செய்தாலும் சரி கொண்டாலும் சரி கையெழுத்து விட்டு போடாதீங்க. அக்கா, தங்கத்தோட வார்த்தையை கேட்டுட்டு நீ கையெழுத்து போட மறுத்த அப்புறம் உன் மகன் நீ உயிரோட பார்க்கவே முடியாது. தங்கத்தை ஒண்ணும் செய்கிறாதே, கையெழுத்து தானே போடலாம், போடுற கொண்டா. அப்படி வா வழிக்கு. போனாதீங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. என்ன வேலை பண்ற? மாப்பிள, உங்க அம்மா கையெழுத்து போட்டுட்டாங்க, எந்த வித பதிலும் சொல்லாம நீ இதுல கையெழுத்து போடு. தங்கம், நீ மட்டும் கையெழுத்து போடல, உன் கண் முன்னாடியே உன் தாயார பொசுக்கி சாம்பலாக்கிடுவேன். அம்மாவே போட்டாங்களே, வாங்க மாமா போடுறேன் வாங்க. வெரி குட், இப்பதான் நீ மாப்பிள. பக்கத்துல வாங்க போடுறேன். தங்கம், ஐயோ வேண்டாப்பா. விட்டுட்டியா? எங்க அம்மா உயிரோட கொடுத்துருந்த நீ வேண்டாம் விட்டு. தங்கம், அரே அத்தே, வெளியே வந்ததுனால
ஒன்பது ரத்தினரை சந்திக்க முடிஞ்சது. அதனால இந்த உலகத்தை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன். அதோட உங்க வாழ்க்கை பாழாக்கி என் மாமனையும் போலீஸை பிடிச்சு கொடுத்துட்டேன். எந்த சபதத்தோடு நான் வெளியே வந்தேனோ அதை நிறைவேற்றிட்டேன். எல்லாரையும் பயங்காட்டு கம்மு நிலங்குடா. ஏதோ பெரியவங்க நாங்க பேசி நிற்கும் இல்ல, இங்க வந்து கரடி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு யாரு? எனக்கு நல்ல துணை வேணும் துணைன்னு சொல்லுவீங்கல்ல, அதுதான் இது. பேர் விலை மதிக்க முடியாத மாணிக்கம். மாணிக்கம் மாணிக்கம் கும்பிடு கும்பிடுற சார். என்ன இல்ல அம்மாவே அத்தை கும்பிடுற. நல்லா இருமா உங்க புள்ளைய மனசுக்குள்ளே எங்க மாணிக்கம் புள்ளைய குடி இருக்குது. அதனாலே உங்க சங்கராவளே இந்த ரெண்டு பேரையும் நீங்க குடி வச்சிருங்க. சாமி கும்பிடு சாமி, சாமி கும்பிடு சாமி. வாங்க சாமி மாப்பிள்ள சாமி. தாளங்க அள்ளே கர கணக்கா போட்டா தோகர வஜர. இந்த புதுமையா திருமணத்துக்கு வந்து எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு ரெண்டு பேர் சார்பில் நன்றிய மணக்கத்தை சேர்க்கிறேன். வந்த உடைய கும்பிடு கும்பிடு கும்பிடுறேன் சாமி.